ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராமாவை போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அதனால இப்போ நான் இந்த ட்ராமாவை போட்டிருக்கேன் இதில் எபிசோட்ஸும் கம்மி தான் அதனால ஒரு நாலையில் அஞ்சு வீடியோவில் பார்த்து முடிச்சிடலாம் ஃபுல் எபிசோட்ஸுமே ஸோ இது வந்து ஒரு ஹை ஸ்கூல் மிஸ்ட்ரி ரொமான்ஸ் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு ட்ராமா ஒரு மாதிரி நல்லா விறுவிறுப்பாகவே போச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிக்கும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும் இன்ஸ்டாவுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்டை தான் காட்டுறாங்க இவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்படியே அடிச்சு பிடிச்சி யார்கிட்டயே இருந்து தப்பிச்சு வர மாதிரி இருக்கு அப்படியே போன்ல வேற பேசிட்டு வந்துட்டு இருக்கான் கண்டிப்பா அவங்க எல்லார பத்தியும் நான் வெளியே சொல்ல தான் போறேன் அதுலயும் முக்கியமா அந்த ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்தை பத்தி நான் எல்லாத்துக்கிட்டுமே எக்ஸ்போஸ் பண்ண தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அவன யாரோ ஒருத்தங்க காரை விட்டு அடிச்சு தூக்கிறாங்க சோ அதுக்கு அப்புறம் இந்த பையன் அப்படியே இருந்து போறான் இந்த பையனோட பேர் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா காங் இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அடுத்து நமக்கு ஒரு ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க சோ இன்னைக்கு வந்து ஒரு புது செமஸ்டர் ஆரம்பிக்குது அதனால ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் வெல்கம் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க அப்படியே இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பையனை மேடைக்கு கூப்பிடுறாங்க அதாவது ஸ்காலர்ஷிப் படிடயில ஒருத்தன் செலக்ட் பண்ணி அந்த பையன தான் கூப்பிடுறாங்க சோ இவனோட பேர் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா ககா வந்த உடனே இவனோட பேரெல்லாம் சொல்லிட்டு பயங்கர ஆக்டிவா இருக்கிற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இவனை பாத்தீங்கன்னா யாருமே சுத்தமா கண்டுக்கவே இல்லை இப்படி ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போது தி டின் நடுவுலயே யாரோ ஒருத்தன் கதவள ஓபன் பண்ணிட்டு வரான் அவன் வேற யாருமே கிடையாது அவனோட பேர் தான் லியோன். ரொம்ப பெரிய பணக்கார பையன். இன் அவனோட தாத்தா தான் இந்த ஸ்கூலையே கட்டி இருக்காரு. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே அவனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க. சோ லேட்டா வந்தது மட்டும் இல்லாம யார்கிட்டயும் எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம அப்படியே திமிர் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷன் முடியுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த கஹா இருக்கான்ல ஸ்காலர்ஷிப் பையன் அவன் அப்படியே எந்திரிக்கலாம்னு பாக்கிறான் அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அவனை பிடிச்சி உட்கார வச்சு டேய் உனக்கு என்ன பைத்தியமோ பிடிச்சிருக்கு ஒரு நிமிஷம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன் என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது யாரும் எதுவும் பதிலே பேச மாட்டறாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த லியோன் இருக்கான்ல அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அப்படியே அங்கே இருந்து எந்திரிச்சு போனதுக்கப்புறம் மற்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சி போகிறாங்க ஸோ அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்றதுனால அவனுக்கு எல்லாருமே இப்படி மரியாதைலாம் வேற கொடுக்கணும் போல அதனால தான் அந்த கஹா ஃபஸ்ட்டு எந்திரிச்சப்ப கூட அவனை எந்திரிக்க விடாம அப்படியே அழுத்தி உட்கார வச்சிருப்பாங்க லியோன் ஃபர்ஸ்ட் போனதுக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நம்ம கஹா இருக்கான்ல அவங்க கிட்ட வந்து இந்த லியானோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதுல ஹெரா அப்படின்ற ஒரு பொண்ணு மட்டும் வந்து இவங்க கிட்ட நம்பர் கேட்கறா நீ இன்ஸ்டாவெல்லாம் இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவனும் அவனோட நம்பரை கொடுத்துட்டு எது இன்ஸ்டாகிராமா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கறான் ஸோ அந்த அளவுக்கு இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது போல இந்த ஹெராவும் அதை பார்த்துட்டு என்ன எதுவுமே தெரியாத பச்சை குழந்தையா இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கா ஸோ அதுக்கடுத்து இவன் அவனோட கிளாஸ் ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கிளாஸுக்கு போயிடுறான் பட் இந்த கிளாஸ்ல இவன மாதிரியான ஸ்காலர்ஷிப் பசங்கலாம் உள்ள போகவே முடியாது போல பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும் தான் உட்கார முடியும் ஸோ அது தெரியாமல் இவன் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணும் தம்பி நீலாம் இங்கே வரவே கூடாது வேற ஒரு கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுடுறா அதுக்கப்புறம் இவனோட கிளாஸ் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அந்த கிளாஸுக்கும் போயிடுறான் பட் அங்கே உட்காரலான்னு சொல்லி பார்க்கும்போது கூட அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவனை அவாய்ட் பண்ணுறாங்க ஒரு மாதிரி இவன் ஸ்காலர்ஷிப்னால சேர்ந்துருக்க பையன் அப்படின்றதுனாலயா இல்லை புதுசாக சேர்ந்துருக்கான் அப்படின்றதுனாலயான்னு தெரியல பட் எல்லாருமே ஒரு மாதிரி அவனை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ அடுத்த ஸ்டீனில் லியான தான் காட்டுறாங்க இந்த ஸ்கூலில் இவனுக்குன்னு பிரம்மாண்டமான இடம்லாம் இருக்குது போல சோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு இருக்கான் ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம பார்த்துருப்போம் அவளோட பேர் ஹேரா இப்போ இங்கே இன்னொருத்த இருக்கான்ல அவனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ ஸோ எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லீ அங்கிருந்து போயிடறான் அவன் போனதுக்கு அப்புறம் இந்த ஹேரா வந்து நம்ம லியான் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிக்கிறான் ஒரு செயின் அப்படியே கொடுத்து என்னோட கழுத்துல போட்டு விடு அப்படின்னு சொல்லும்போது அவனும் போட்டு விட்டுட்டு இருப்பான் அந்த நேரத்தில் ஆமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஜே என்னன்னா அவள் கொஞ்ச நாளா இங்க வரதே இல்ல வெளிநாட்டிலேயே இருக்கா உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது சண்டையா என்ன அப்படி உங்களுக்கு நடுவில் ஏதாவது நடந்துச்சுன்னா உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வரும்போது நீ கொடுப்பன்னு தெரியும் ஆனா எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அவாய்ட் பண்ணிடுறான் அதுக்கு அடுத்து இந்த ஹெரா இருக்கா அவ போயிட்டு அந்த லியானோட கேர்ள் ஃபிரெண்டா பிக்அப் பண்ணிட்டு வரா ஏர்போர்ட்ல இருந்து அதான் அவளோட பேரை கூட ஜே அப்படின்னு சொல்லியிருப்பாள் அதான் அவளோட நேம் சோ வர வழி முழுக்க நம்ம ஹெரா வந்து கேட்டுட்டே இருக்கா ஆமா உனக்கும் லியானுக்கும் ஏதாவது பிரச்சனையா என்ன எதுக்காக ரெண்டு பேரும் பேசிக்காம அப்படியே ஒரு மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி துருவி துருவி கேட்கும் போது அவ எதுவுமே பேசவே மாட்டான் அதுக்கு பதிலா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான் நம்ம வழக்கமா மீட் பண்ணுவோம்ல ரேசிங் ட்ராக் அந்த இடத்துக்கு எல்லாருமே வர சொல்ல நான் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்றா மற்றபடி ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல இதை கேட்டு அந்த ஏராவும் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா அதுக்கப்புறமேட்டு இந்த ஜேவோட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்போ நிறைய பேர் அந்த ஜேவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வராங்க சோ இவளோட அப்பாவும் ஒரு பணக்காரர் தான் தான் இந்த இடமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு அப்போ இந்த பங்கன்ல ஒருத்தான் பியானோ ப்ளே பண்ணிட்டு இருப்பான் அவன் வேற யாரும் கிடையாது அதுதான் அந்த கஹா சோ பார்ட்டிக்கு நடுவுல இந்த ஜே பாத்தீங்கன்னா தனியா போறா சிகரெட் பிடிக்கிறதுக்காக ஆனா இவளோட அப்பா அதை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு அது மட்டும் இல்லாம இவளை கழுவி கழுவி ஊத்துறாரு நில இதெல்லாம் பார்க்க என்னோட பொண்ணு மாதிரியே இல்ல என்ன ட்ரெஸ் இது இதை ஃபர்ஸ்ட் மாத்து அது மட்டும் இல்லாம உன் அம்மா பேச்ச கேளு யாரு அவங்களா அவங்க என்னோட அம்மாவே கிடையாது அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அவங்க சொல்றது கேட்கணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது என்னதா இருந்தாலும் உனக்கு தான் அவ அம்மா ஏன்னா அவ தான் உன்னை வளர்த்தா உன்னை பெத்து போட்டு போனவளா உன்னோட அம்மா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது இப்போ கரண்டா இவளோட அப்பாவுக்கு இருக்கக்கூடிய ஒய்ஃப் பாத்தீங்கன்னா இவளோட உண்மையான அம்மா கிடையாது போல அது இவளோட ரெண்டாவது அம்மா அதனால தான் இப்போ கோவத்துல அவங்க சொல்றதுல என்னால கேட்க முடியாது அவங்க என்னோட அம்மா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா இவளோட உண்மையான அம்மா யாரு அவங்களை எதுக்காக இப்படி வருகிறாரு இருக்காரு அப்படின்றது எதுவுமே நமக்கு இப்ப இந்த இடத்துல தெரியல அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவ தனியா போய் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்துல அங்க பக்கத்துல தான் ஒரு இடத்துல நம்ம ககாவும் இருப்பான் அவனும் சும்மா வந்து வேடிக்கை பாக்குறதுக்கு வந்திருப்பான் சோ இவன் அந்த இடத்துல வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு இவனால ஒரு செகண்ட் நம்பவே முடியல என்னடா இது இந்த பொண்ணு நம்ம பக்கத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்கான் அந்த பொண்ண ஒரு கட்டத்துல இவன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேச ட்ரை பண்ண வரும்போது அவன் பாத்தீங்கன்னா அவன் பேசுறது எதுக்குமே பதில் சொல்லாம எனக்கு உன்னோட ஷர்ட் வேணும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துறான் அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு இவ பாத்தீங்கன்னா அந்த ரேசிங் ஃப்ளாஷ்பேக்கு போகிறான் ஸோ அந்த இடத்துல இவளுக்கு முன்னாடி அந்த எராம் அப்புறம் ஊஜின் இருக்கான்ல அதான் லியானோட ஃப்ரெண்டு அவனும் இருக்கான் ஸோ இவனுக்கு ஆல்ரெடி இந்த ஜேவை தெரிஞ்சிருக்கும் போல இப்போ திடீர்னு இவளை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஹாக் பண்ணி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு விட்டா இங்கே எல்லாருமே மறந்து நீ வெளிநாட்டிலே இருந்துருவ போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான் ஸோ கடைசியாக இந்த இடத்துக்கு லியானோ வரான் வந்த உடனே ஜே கிட்ட எங்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையா எதுக்காக லாஸ்ட்டாக எங்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் நீ பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இவ உடனே நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரேஸ் வச்சுக்கலாமா இந்த ரேஸ்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் தோக்குறவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவனும் ஓகேன்னு சொல்றான் அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது இந்த ரேஸ் பயங்கரமா போகுது அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஜே தான் வின் பண்றான் வின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லியோன் பாத்தீங்கன்னா அப்படியே காரை விட்டு வேக வந்து ஏய் உனக்கு என்ன பைத்தியமா ஏன் அவ்வளவு வேகமா போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது இவா அது எதுவுமே கண்டுக்காம ஓகே நான் வின் பண்ணிட்டேன் இப்போ வின் பண்ணதுனால நான் சொல்றதை நீ தான் ஆகணும் சரி சொல்லு என்ன அப்படின்னு கேட்கும் போது ஒன்னும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா இவனுக்கு ஒண்ணுமே புரியல ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கான் ஆனா இவ எதுவுமே பேசவே மாட்டா நீ எதுக்காக என்ன லவ் பண்ண அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா லவ் பண்ணதுக்கு இல்லை இல்லை அந்த மாதிரி இப்போ எனக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போகிறதுக்கும் எந்த ரீசனுமே கிடையாது ஒழுங்காக என்னை விட்டு போயிரு இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்ணியிருக்காங்க பட் இப்போ ஏதோ ஒரு ரீசனால நம்ம ஜே வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா ஆனால் நம்ம ஜியோனால அதை ஏற்றுக்கவே முடியல இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கிளாஸுக்கு வராங்க எல்லாருமே இப்போ இந்த கிளாஸில் தான் அந்த பணக்கார ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க லியான் ஜேம் அப்புறம் அந்த எரா ஊஜின் எல்லாருமே இருக்காங்க கூடவே நம்ம கஹா இருக்கான்ல அவனும் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கான் ஸோ எப்படியோ இவங்களோட கிளாஸுக்கு வந்துட்டான் போல ஸோ ஃபஸ்ட்டு முடியுது அப்போ அந்த கஹா இருக்கான்ல அவன் கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணு ஒரு டவுட் கேட்கிறான் ஆனால் அந்த பொண்ணு ஏதோ பெரிய ஜமீன்தார் மாதிரி இவங்க கிட்ட பேசுறா இங்க பாருறா நீ எல்லாம் ஸ்காலர்ஷிப் பையன் நீலாம் என்கிட்ட பேசவே கூடாது சரியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒன்றுமே புரியல இவங்க இப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க இன்னும் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் ஸோ ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேறுபாடு இருக்கு பணக்காரவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த ஏழையா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மரியாதை கொடுக்கணும் குறிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஆனா அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது ஸோ அதனால தான் இப்போ புதுசாக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கக்கூடிய நம்ம ககாவுக்கு அது எதுவுமே புரியல இந்த நேரத்தில் இவங்களோட கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு லீடர் பையனை கூப்பிட்டு அந்த புதுசாக வந்திருக்கான்ல ககான்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் உனக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி அந்த பையனுக்கும் கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல காங் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த பையனுக்கு நடந்த மாதிரி தான் கூடாதுன்னு சொல்கிறாங்க போல அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியத்தில் உட்காந்து பேசிட்டு நம்ம லியோன் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதாவது ஜே வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால தான் அவன் மேல கோச்சிக்கிட்டு இப்படி பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றா பொதுவாக கேர்ள்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாயாலே சொல்ல மாட்டாங்க அதனால நீயே பேசாம போயிட்டு சாரி கேட்டு அது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அவ கண்டிப்பா சமாதானம் ஆயிருவா அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீயானும் சரி ஓகே அதை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் இந்த நேரத்துல அந்த ககா இருக்கான்ல அவன் வந்து இவங்க உட்காந்துட்டு இருக்கான் அந்த கம்பார்ட்மெண்ட்ல உட்காரலாம்னு சொல்லி போகும்போது இவனோட கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஏழை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இவனு பிடிச்ச தர தரன்னு எழுத்துட்டு போறான் எங்கடா அவங்க பக்கத்துல போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ்ல உட்கார வச்சு எல்லாருமே ஏதோ டெரரா முறைச்சிட்டு இருக்காங்க அவனை பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல ஆமா இப்போ என்னாச்சு எதுக்காக என்ன இப்படி புடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்கும்போது அதுவா அது ஒண்ணும் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பையன் இருந்தான் அவன் லியோனை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தான் அதனால லியோன் அவனை போட்டு தள்ளிட்டான் சோ இப்ப அந்த பையனோட ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கு தான் நீ வந்திருக்க சோ அதனால இந்த லியோன் பக்கமே நீ திரும்பி பார்க்காம இருக்கிறது உனக்கு நல்லது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கமும் போகாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இவன் பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம லியோன்கிட்ட வந்து ஹாய் என்னோட பேர் தான் இருக்காக அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஹேண்ட்ஷேக் வேற பண்ணுறான் ஐயோ இந்த பையனுக்கு இருந்தாலும் தைரியம் அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம லியோன் பார்த்தீங்கன்னா அவனை கண்டுகாம அங்கிருந்து போயிடறான் அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கிருந்து போயிடறாங்க இருந்தாலும் நம்ம யாராக இருக்கா அவள் வந்துட்டு நம்ம கஹா கிட்ட சொல்றான் தம்பி நீ ரொம்ப தைரியமான ஆளாக தான் இருக்க நாளைக்கே ஒரு வெல்கம் பார்ட்டி இருக்கு நீ வரியா நான் வண்டியை கூட அவனோட வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனும் வரேன்னு சொல்கிறான் அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த வெல்கம் பார்ட்டிக்கு நம்ம கஹாவோட வீட்டுக்கு வண்டி வருது அவனும் ஏறிட்டு வந்துடுறான் அந்த பார்ட்டியில பாத்தீங்கன்னா எல்லாருமே எதுதோ பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான் இன்னொருத்தன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சிவமயமா சுத்திட்டு இருக்கான் சோ இந்த இடத்த பாக்கும்போது இதுல இருக்க ஒருத்தன் கூட ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி தோணுது ஆனா எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் சோ ஒரு மாதிரி குழப்பத்தோட நம்ம கஹாவும் போறோம் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு கேம் விளையாடுறாங்க சோ இந்த கேம்ல நிறைய சரக்கு கொடுத்து நம்ம கஹாவை பார்த்தீங்கன்னா குடிக்க வர சொல்றாங்க அவனும் சரி ஓகே நான் குடிக்க மாட்டேன் இருந்தாலும் உங்களுக்காக குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சிடலாம் ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது அந்த எரா வந்து இவன் குடிச்ச அந்த ட்ரிங்க்ஸ்ல ஏதோ போதை மருந்தா கலந்துட்டா போல அதனால இவன் அப்படியே ஒரு மாதிரி தள்ளாடிட்டு இருக்கான் ஸ்டெடியாவே இருக்க முடியல சோ இவன் இப்படி இருக்கிறத பாத்துட்டு மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே அவனை வச்ச முடிச்சு கலாச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க இப்படியே கொஞ்ச நேரம் அவன் இருக்கிறான் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அவன் குடிச்ச எல்லாத்தையுமே வாமிட்டே பண்ணிட்டான் அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி அது சேரல சோ இப்போ இந்த பார்ட்டி நடக்கிற இடத்துலயே நம்ம லியோன் இருக்கான்ல அவன் வந்து நம்ம ஜேவா தனியா கூப்பிடுறான் இதுக்காக நான் அவகிட்ட சாரி கேட்கறான் போல பயங்கரமா டெக்கரேட் பண்ணிட்டு என்ன மனுச்சிரு என்ன தப்பா இருந்தாலும் சரி அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செஞ்சு என்னை ஏத்துக்கோ பிரேக்அப் எல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றான் ஆனா அவ பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கா டே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அதான் நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் சொன்னல ஆனா நீ கேட்காம தேவையில்லாம எதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கா இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் மறுபடியும் ஒரு கேம விளையாட ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து ஏதோ பண்ணி விட்டுட்டு விளையாடுறாங்க அப்போ ஒரு கட்டத்துல அந்த அம்பு பாத்தீங்கன்னா நம்ம கஹா பக்கம் வந்து நிக்குது உடனே அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை பண்ண சொல்றாங்க நீ பண்ணனும் அது என்ன விஷயம்னா இந்த பார்ட்டில இருக்கக்கூடிய எந்த பொண்ணுங்கள வேணா நீ செலக்ட் பண்ணிக்கோ அவங்கள வந்து நீ கிஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு செகண்ட் குழப்பமா இருக்குது என்ன நம்ம கிஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கடைசியா போக ஆரம்பிக்கிறான் இவன் யாரையோ கிஸ் போறான் போல அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவன ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்காங்க சோ கடைசியா பண்ணது வேற யாரும் கிடையாது நம்ம லியானோட ஆளு ஜே இருக்கால அவளை தான் போய் கிஸ் பண்றான் எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க இவனுக்கு இந்த அளவுக்கு தைரியம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில அந்த லியானோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல ஊஜின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா அவன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர் இருக்காங்கல்ல அவங்களே கட் பண்ணி அவங்க கூட தூங்கிட்டு இருக்கான் சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல டீச்சர் ஸ்டூடெண்ட் லவ் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேரும் எப்பயும் போல கிளாஸுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் வேற யாருக்குமே தெரியாது இந்த நேரத்துல நம்ம லியானோ காட்டுறாங்க இவன் கண் முடிச்சதுக்கு அப்புறம் நேற்று நடந்த இன்சிடென்ட் நினைச்சு பாக்குறான் அந்த கஹா வந்துட்டு இவனோட ஆள் ஜெய கிஸ் பண்ணிருப்பான்ல அப்போ இவன் கோவத்துல நம்ம கஹாவை அடிச்சிருப்பான் சோ அந்த பிளாஷ் பேக் எல்லாத்தையுமே நினச்சி பாத்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனோட இருக்கான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டையே பயங்கரமா தொடச்சிட்டு இருக்காங்க சோ யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லியானோட அம்மா தான் அப்படியே ரோல்ஸ் ரைஸ் கார்ல எல்லாம் வராங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வீடு வந்து ரொம்பவே சுத்தமா இருக்கணும் அதனால தான் எல்லாருமே பயங்கரமா க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க வர நேரம் பார்த்து அந்த இடத்துல ஒரு இலவிலும் அதை கூட வந்து ஒரு லேடி அப்படியே மறைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம லியான் கண் கண்முழிச்சு வரான் இவனோட அம்மாவையும் பாக்குறான் என்னப்பா கண்முழிச்சு

இருந்து பார்க்குறாங்க ஆனால் நம்ம லியோன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்து சைலண்டாக போயிடுறான் ஸோ இந்த நேரத்தில் நம்ம கஹா பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நினச்சி பார்க்குறான் அது என்னன்னா இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அவனை வான் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பா அது என்னன்னா இந்த லியோன் வந்து அந்த ஜேவை வந்து பயங்கரமாக லவ் பண்ணுறான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதனாலேயே அவள் பக்கத்தில் யாராவது வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள வந்துட்டு இவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் ஸோ அதனால தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பையனை பார்த்தோம்ல காங் அப்படின்ற ஒரு பையனை யாரோ ஒருத்தங்க கொண்டிருப்பாங்க ஸோ அந்த பையன் இந்த ஜேவை வந்து லவ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான் போல அதனால தான் லியோன் வந்து அவனை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு அதனால நீ அவ பக்கத்தெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பிரேக் டைம்ல நம்ம லியோன் பாத்தீங்கன்னா அந்த ஜேவை போய் மீட் பண்ணிட்டு ஆமா எதுக்காக நீ அந்த மாதிரி பண்ண அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா என்ன என்ன பிடிக்கல அப்படின்றதுக்காக நீ போயும் போயும் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ல வந்த பசங்களையா போய் லவ் பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இங்க பாரு நான் உன லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனா அதுக்கு நான் அந்த பையன் எல்லாம் லவ் பண்ணல ஆனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து ஏன் பண்ற எதுக்கு பண்ற இதெல்லாம் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் நீ எதுவுமே என்கிட்ட சொல்லக்கூடாது ஏன்னா நான் உன லவ் பண்ணல புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடறான் இந்த நம்ம லியானோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் இருப்பான் அவன் பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை போட்டு பயங்கரமாக அடிச்சிகிட்டே இருக்கான் ஏண்டா இவன் எப்படி இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஹை கிளாஸ்க்கும் லோ கிளாஸ்க்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல இவன் என்ன பெரிய இவன் மாதிரி ஜெய்கலாம் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான் அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவனை வந்து அடிச்சிட்டு இருக்கான் இவனும் பாத்தீங்கன்னா உன்னால ஒழுங்கா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ககாவை அடிக்கலாம்னு போகும்போது அவன் பாத்தீங்கன்னா பிடிச்ச நான் எப்படி இருக்கணும்னு நீ சொல்லாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான் உடனே பதிலுக்கு அவனும் அடிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த நேரம் பத்து டீச்சர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தடுத்துறாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாருமே போகும்போது இந்த கஹா இருக்கான்ல அவன் போயிட்டு நம்ம ஜெய்கிட்ட பேசுறான் பேசுறான் நேத்து கிஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது டெய் தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது நேத்து இதே எனக்கு தோணுச்சுன்னு பண்ண ஆனா அதுக்காக எனக்கு உன்ன பிடிக்கும் அதனால நம்ம இவ கிட்ட ஒட்டிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காத சரியா எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவங்க இருந்து போயிடுறான் சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவ சில விஷயங்கள்லாம் நினைச்சு பார்க்கறா அது என்னன்னா அவளும் லியானும் லவ் பண்ண அந்த மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே நினைச்ச ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இந்த நேரத்துல நம்ம லியானும் பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணப்போ நிறைய வீடியோஸ்லாம் எல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம யாராவது வந்துட்டு மறுபடியும் ஒரு ஐடியா தான் கொடுக்குறா டே எனக்கு தெரிஞ்சு ஜோ உன்னை வெறுப்பேற்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அதனால நீ வந்து வேற யாரோ ஒரு பொண்ணை சும்மா லவ் பண்ணுற மாதிரி நடிக்க அந்த மாதிரி பண்ணின்னு வச்சுக்கோ ஏன் அவள் கண்டிப்பாக ஜெலஸ் ஆகிட்டு மறுபடியும் உன்னை லவ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அதை யோசிச்சு பார்க்குறான் இந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊஜின் இருக்கான்ல அவன் ஏதோ ஒரு ஃபோன் பூத்தில் போயிட்டு நினைஞ்சு பட்டன் அழுத்துறான் அதுக்கப்புறம் ஏதோ டோர்லாம் ஓப்பன் ஆகுது அப்புறம் பார்த்தா ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போகிறான் அங்கே வந்து பயங்கரமாக இருக்க ஒரு பாரு ஸோ பணக்காரங்க மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரகசியமான பார் போல இது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவும் இருக்கா ஸோ இவ்வளோ மீட் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காம் நீ எதுக்காக அவனை பிரேக்கப் பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அதெல்லாம் சொல்ல முடியாது அதை பற்றி கொஞ்சம் பேசாம இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இவனோ எங்களுக்கு தெரியாமல் நீ வேற ஏதோ ரகசியத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காம் ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேவுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா ஸோ இந்த வீடியோவை உன்னோட அப்பா பார்த்தா அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியுமா அவர் உன்னை என்ன வேணா பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ யாரோ ஒருத்தங்க இவளை பற்றின சில வீடியோஸ்லாம் வச்சுக்கிட்டு அதை உன்னோட அப்பா கிட்ட அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஸோ அந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம காட்டுறாங்க ஆக்சுவலா ஒரு நாள் ஸ்டார்டிங்ல ஒரு பையன் செத்து போனான்ல காங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட இவ பேசிட்டு இருந்திருப்பா அது என்னன்னா பிரெக்னென்ட் கிட்ட இருக்குல்ல அதுல வந்து செக் பண்ணி இருக்கும்போது இவ வந்து பிரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சோ இதனால பாத்தீங்கன்னா இந்த காங்ன்ற பையன்கிட்ட வந்து இவ அழுதுகிட்டு இருக்கா எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே நடந்துருச்சு இந்த விஷயம் மட்டும் என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா என்னோட அம்மாவை பண்ண மாதிரி என்னையும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா ஆனா இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த காங்க அப்படியே இவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேனால வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பேனால வந்து கேமரா கூட இருக்கு சோ இந்த விஷயம் வந்து அவளுக்கும் தெரியுது என்ன கேமரா வச்சு ஏதோ நம்ம ரெக்கார்ட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது போது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த காங்க கூட்டிட்டு போயிருப்பாங்க டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ரகசியத்தை வச்சு தான் இவ்ளோ வந்து பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அது யார் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியல சோ இவ அந்த விஷயத்த நினைச்சு ஒரு மாதிரி இப்ப பயந்துட்டு இருக்கா கண்டிப்பா இந்த என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் வந்து எனக்கு கொலை பண்ணிடுவாரு இந்த வீடியோலாம் எல்லாம் பாத்தாருனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அடுத்து ஸ்கூல்ல இருக்க லாக்கர் ரூம் தான் காட்டுறாங்க சோ எல்லாருமே வந்து அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது நம்ம லியோனுக்கு இன்னொரு க்ளோஸ் ஒருத்தர் ஒருத்தருக்கான் பணக்கார ஃப்ரெண்டு அவன் ஏதோ ஒன்னு வந்து டேப்லெட்ஸ் மாதிரி கொடுக்குறான் அது டேப்லெட்ஸா இல்ல ட்ரக்ஸான்னு சொல்லி நமக்கு சரியா தெரியல பட் அவன் கொடுத்த உடனே நம்ம லியானும் பாத்தீங்கன்னா அதை வாங்கி அவனோட லாக்கர்ல வச்சுக்கிறான் இப்போ இது எல்லாத்தையுமே நமக்காகவும் பாத்துட்டு இருக்கான் சோ இந்த நேரத்துல அவன் ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான் அது என்னன்னா ஸ்டார்டிங்ல அடிபட்டு இறந்து போயிருப்பான்ல காங் அப்படின்ற ஒரு பையன் அவன் ஆக்சுவலா நம்ம கஹாவோட பிரதர் சோ இப்பதான் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமே தெரிய வருது இவனோட பிரதர் பாத்தீங்கன்னா அடிக்கடி சொல்லியிருப்பான் அவங்க வந்து எனக்கு ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து எல்லாம் அது ட்ரக்ஸா என்னன்னு தெரியல என்ன போட்டு ஏதோ டார்ச்சர்லாம் பண்றாங்க அதை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மயக்க வர மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் புலம்பிருப்பான் ஆனா அப்ப நம்ம கஹா பார்த்திங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான் ஸ்கூலில் ஏதோ ஃபன் பண்ணுறாங்க போல் அதுதான் வந்து இவன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சா அதை அசால்ட்டாக விட்டுருப்பான் பட் எப்போ அவனோட பிரதர் கார் ஆக்சிடென்ட்னால இறந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சோ அப்போலேருந்து அவனோட பிரதர் காங் சொன்னது எல்லாத்தையுமே அவன் சீரியஸாக எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் இறந்து போனதுக்கு காரணம் அந்த ஸ்கூலில் அவனை ரேகிங் பண்ண அந்த ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் இவன் இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்கான் ஸோ இப்போதைக்கு எல்லாருமே சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம லியோன் தான் அவனை கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கான் அதனால தான் இந்த லியோனை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு அன்னைக்கு கூட அந்த பார்ட்டியில் நம்ம ஜேவா வந்து கிஸ் பண்ணியிருப்பான் சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கஹா அவனோட பிரதர் நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம இருக்கும் இருக்கும்போது அவனும் கேக்குறான் என்னன்னா பாரு அடிக்கடி என்னோட கிராஸ் ஆயிட்டே இருக்க உனக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது எனக்கு ஒன்றும் தேவையில்லை பேசிட்டு இருந்தாங்க தான் உனக்கு எதிராக நிற்கணும்னு தோணுது வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவனும் பேசுறான் ஓ அப்படியா சரி உனால என்ன பண்ண முடியுமோ பண்ணு என்னதான் பண்றேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வான் பண்ற மாதிரி பண்ணிட்டு அங்கேருந்து போறான் இப்போ அடுத்ததாக கிளாஸ் லீடர் பையன் ஒருத்தருக்கான் அவன் கூட கண்ணாடி போட்டு வந்திருப்பான் அவன் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபலை போய் மீட் பண்றான் சோ ஒரு ஃபார்ம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சில விஷயங்களையும் கேட்குறான் அம்மா எப்படிமா அதெல்லாம் பண்ணிங்க அந்த பையன் இறந்து போன கேஸை பத்தி ஒரு ஆர்டிக்கல் கூட வெளியே வராத மாதிரி சமையா மூடி மறைச்சிட்டீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான் சோ நம்ம ககாவோட பிரதர் காங் இருக்கான்ல அவன் இறந்து போனதை பத்தி தான் இவன் சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டுட்டு இவனோட அம்மாவும் நீ என்ன சொல்கிற எனக்கு எதுவுமே சரியா புரியலையே நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி இவங்களும் பாத்தீங்கன்னா போய் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த பையனோட அம்மா போல இந்த நேரத்துல ககா பாத்தீங்கன்னா அவனோட கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி லியானோட லாக்கர்ல சில ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்கேன் வச்சிருக்கான் நீங்க வந்து அதை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்னடா உளறிட்டு இருக்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க நீ ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி இவங்க அதை பத்தி பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க நீங்க பாருங்க நீங்க இப்ப வரீங்களா இல்ல நான் உங்களை பத்தி வேற ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணவா நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க இது வரைக்கும் வந்து அதை பாக்கலைனா கண்டிப்பா நான் வேற ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதான் தான் போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இவங்களும் இவன் வேற ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானோட லாக்கரை வந்து அவங்களோட ஐடியா வச்சு ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம லியான் கடைசியா பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட் கிட்ட வாங்கி வச்சிருப்பான்ல ஒரு டேப்லெட் மாதிரி அதுவும் இருக்கு டேய் நீ இதா ட்ரக்ஸ்னு சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமா இதான ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேய் இது ட்ரக்ஸ் கிடையாது இது ஒரு ப்ரெஷருக்காக எடுக்கிற மாத்திரை உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே போய் செக் பண்ணி பாரு செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் உன்னோட லாக்கர்லேயே வந்து வச்சிரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க இந்த நேரத்தில் நம்ம ஜே பாத்தீங்கன்னா யாரா இருக்கா இல்ல அவளை மீட் பண்ணி ஏ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியாடி யாரோ ஒருத்தங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து பிளாக் மெயில் பண்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டு அதுவும் ஊஜினோட பார்ட்டி இருக்குல்ல பர்த்டே பார்ட்டி அந்த நேரத்தில் தான் யாரோ ஒருத்தங்க என்ன பத்தின வீடியோவை அனுப்பியிருக்காங்க ஸோ அந்த வீடியோஸ் தான் அனுப்பி இப்போ பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கு தெரிஞ்ச ஆளை யாராவது ஏற்பாடு பண்ணி நேம் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அனுப்புறது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டுபிடிச்சு சொல்லலாம் ஆனா என்ன மாதிரி வீடியோ அனுப்புனாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் சொன்னதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவளும் பாத்தீங்கன்னா அந்த ஊஜினோட பர்த்டே பார்ட்டி என்ன நடந்திருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கா ஆனா அந்த நேரத்துல இந்த இறா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த நினச்சி பாத்துட்டு இருக்கா அது என்னன்னா இவ அந்த ஊஜினோட பர்த்டே பார்ட்டி அப்போ இவளோட ஜூனியர் ஒருத்தன் கூட சேர்ந்து ஒன்னா இருந்திருப்பா அந்த விஷயத்தலாம் நினைச்சு பாக்குறா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ரிப் மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோ எங்க தங்கணும் என்ன பண்ணனும் அப்படின்றதெல்லாம் யார் கைட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் லீடர் இருக்கான்ல அவன் தான் ஸோ பேசிட்டே இருந்தவன் திடீர்னு என்ன சொல்றான்னா நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறான் இங்க பாரு நீ அந்த பணக்கார பசங்க கிட்டலாம் அவ்வளோ பேச்சு வார்த்தை வச்சுக்காத அவங்கலாம் ஒரு மாதிரியான ஆளுங்க இதுக்கு முன்னாடியே அவங்களால ஒரு பையன் இறந்து போயிருக்கான் ஸோ பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போறான் இந்த நேரத்தில் லியோன் எரா ஊஜின் அப்புறம் ஜே இவங்க நாலு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜே பாட்டுக்கு அங்கே இருந்து எழுந்திரிச்ச போறான் ஏன்னா அவளுக்கு ஒரு மாதிரி ஆக்வேடாக ஃபீல் ஆகுது இவன் ப்ரேக் அப் பண்ண பையன் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கான்ல ஸோ அதனால தான் அப்படின்னு எந்திரிச்சு போகும்போது நம்ம லியோன் வேற பிடிச்சிட்டு எங்க போறேன் அப்படின்னு கேட்கறான் நான் எங்க போனா உனக்கு என்னதான் பிரேக்அப் பண்ணிட்டோம்ல இதுக்கப்புறம் என்னை பத்தி விசாரிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா அவ போனதுக்கு அப்புறம் நம்ம யாரா பாத்தீங்கன்னா லியானோட மைண்டை டைவெர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கா இங்க பாரு அவளோட மனசுல நீ இப்போ சுத்தமா இல்லைன்னு நல்லாவே தெரியுது அதனால இந்த மாதிரியான நேரத்துல நீ என்னதான் அவகிட்ட ரொமான்டிக்காவும் சேடாவும் பேசினாலும் அவளோட மைண்ட் வந்து மாறவே மாறாது சோ அதனால இந்த நேரத்துல நீ அவள ஜெலஸ் ஆகிற மாதிரி ஏதாவது விஷயங்களை பண்ணணும் அதான் நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொன்னல வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவனோ சரி ஓகே நான் உன்ன லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான் அதாவது ஆக்டிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறான் இந்த நேரத்தில் கிளாஸ் டீச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம கஹா கிட்ட சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புறாங்க அவனும் சைக்கிள் எடுத்துட்டு அப்படியே கீழே போகிறான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கஹாவை வந்துட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஜெய இருக்கால்ல அவளும் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்கிறா எதனால ஏன்னா அவளுக்கு சிகரெட் வேணும் போல் அது வாங்குறதுக்காக தான் கீழே போறான் ஸோ இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு இருக்கிறத நம்ம லியோன் வேற பார்த்து தொலைஞ்சுடுறான் அவனுக்கு இன்னும் அடி வேறுலாம் பத்திகிட்டே தெரியுது இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே போயிட்டு இருந்திருப்பாங்கல்ல அப்போ நல்லா வண்டி வேகமாக போகும் ரெண்டா பக்கமும் நிறைய மரம் இருக்குது சைடுல கடல் வேற இருக்குது ஸோ அப்படியே வியூலாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறாங்க ஆனால் அவங்க கீழே கடைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது ஸோ அங்கேயே ஒதுங்கி உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு மாதிரி ஈரமா வேற இருப்பாங்க அப்போ ஒதுங்கிறதுக்காக ஒரு நாய்க்குட்டி அந்த இடத்துக்கு வரும் ஸோ அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு நம்ம ஜே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாம் இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் கேட்கிறான் நீ சிரிச்சு இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஏன் எப்பவுமே சிரிக்கவே மாட்றா நீ சிரிச்சா அழகா இருக்கு தெரியுமா ஆனால் நீ எப்பவுமே உருன்னு தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா என்னோட அப்பா என்ன உருனே வளர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் மழை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மழையில் தெரிஞ்சுக்கிட்டே போறாங்க இப்போ இந்த நேரத்தில் அந்த ஊஜின் இருக்கான்ல அவனும் அந்த டீச்சர் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டீச்சர் வந்து ஒன்னு பாக்குறாங்க அது என்னன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் ஜே கூட சேர்ந்து அவளோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான் என்ன இந்த ஸ்காலர்ஷிப் பையன் கூட சேர்ந்து ஜே என்ன பண்றா அப்படின்ற மாதிரி இவ குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே இந்த விஷயத்தை பத்தி ஊஜின் கிட்டயும் பேசிட்டு இருக்கா ஏ ஜேவுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் பையனை பிடிச்சிருக்கா என்ன ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ரூம் போயிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது போது இவனுக்கும் ஷாக் ஆயிடுச்சு உடனே இந்த விஷயத்தை பத்தி லியோனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறான் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்ம ஹீரோ எதுக்காக இவ்வளோ ரூமுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இவனோட ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்கும்ல அதனால தான் கொஞ்சம் எல்லாத்தையுமே வெட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பான் பட் அந்த நேரம்னு பார்த்து அவன் ஒரு மாதிரி தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம ஜே வேற சொல்கிறா நீ அன்னைக்கு அந்த பாட்டியில் எனக்கு கிஸ் பண்ணல அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்ற சொல்லும்போது இவன் மறுபடியும் ஒரு மாதிரி வேற அவளை பார்த்துட்டு இருக்கான் மறுபடியும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கையில் போட்டிருக்க ஒரு பிரேஸ்லெட்டை நம்ம ஜே பார்த்துட்டு இருக்கான் ஸோ ஆக்சுவலாக அந்த பிரேஸ்லெட் யாரோடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காங்கோடது அதாவது ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல அவனோடது அவன் பிரேஸ்லெட்டை எப்படி இவன் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவளுக்கு லைட்டாக ஒரு டவுட் வருது இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கா ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லியோன் பிரின்ஸ்பலையே கூட்டிட்டு அங்கே வந்துடுறான் உடனே அந்த பிரின்ஸ்பலம் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து அடித்து தொர்த்திடுறாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்பும் முடியுது இப்போ அடுத்த நாள்ல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க அப்போ நம்ம ஜெய இருக்கால்ல அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீனா சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுட்ருக்கா அவனுக்கும் நம்ம காங்குக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி பிரேஸ்லெட் போட்டிருந்தாங்களா கையில அதனால தான் இவளுக்கு இந்த டவுட் வந்திருக்கு அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லியோனோட அந்த பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபியூனரல் ஃபோட்டோவே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோவுக்காக அப்படியே அவனோட பெஞ்ச்ல வச்சிருக்காங்க அவனும் வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்போ உடனே அவங்க எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு நீ இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிடுவேன் ஏண்டா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தாலும் நீ நேற்று ஜேவோட ரூம்க்கே போயிருப்பா அதுவும் அந்த இடத்துல அவளை கிஸ் பண்ணுற மாதிரி வேற போனேன்ல நீ இதுவே கண்டிப்பா லியான் லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ என் ஜேவ அவனோட கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க நேற்று ராணி அவளோட ரூம் போன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவன் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கான் ஸோ இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க நீ வந்துட்டு ஒரு தவறான எண்ணத்தோட தான் அவளோட ரூமுக்குள்ளே போயிருக்க அதனால இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்லாம் எங்கள் ஸ்கூலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது நாங்கள் வந்து இப்போ உண்ண இந்த ஸ்கூல்ல இருந்து கிக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது இவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பான் அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஜேவே வந்துட்டு இங்கே பாருங்க நேற்று இவனோட ரூம்க்குள்ள தெரியாமலான் நுழையலை நானாக தான் கூப்பிட்டு உள்ளே வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே அங்கேருந்து அவனை கூட்டு போயிடுறான் இந்த பிரச்சனை இங்கேயே முடிச்சுட்டு அப்போ அந்த நேரத்தில் நம்ம லியானோ அந்த பக்கமாக தான் போவான் நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி ஜே கூப்பிட்டு போயிட்டு பார்த்து ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை ஏன் எப்ப பாரு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு கேட்கும் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அதனால தான் நான் இவனுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கையை பிடிச்சி கூட்டு போறா நம்ம லியோன்லாம் எல்லாம் பார்த்து செம்ம கோவத்துல இருக்கான் இவன் ஏன் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம ஹீரோ தனியா கூட்டிட்டு போன ஜே பாத்தீங்கன்னா அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான் டேய் உண்மையை சொல்ல நீ யாரு உன்னோட மோட்டிவ் என்ன எதுக்காக என் பக்கத்துல இப்படி பழகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது அது ஒண்ணு இல்ல இந்த ஸ்கூல்ல நீ நல்லா படிப்பேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதனால உனக்கு மேல கிரேட்ஸ் வாங்கி காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கூட இப்படிலாம் பழகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் ஓ அதனால தான் நீ என் கூடவே சுற்றிட்டு இருக்கியா சரி ஓகே ஏதோ ஒன்று இப்போ நான் உன்ன காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன் மற்றபடி இது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என் கூட ரொம்ப க்ளோஸாலாம் பழகுற வேலையை வச்சுக்காதா சரியா அப்படின்ற மாதிரி ஓன் பண்ணிட்டு போகிறான் இந்த நேரத்தில் வெறியில் இருந்த நம்ம லியோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே பயங்கரமாக பாக்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அவனோட வெறி எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ஜேவே வந்துவிட்டா காரை கொண்டுட்டு அவனோட வீட்டுக்கு முன்னாடி இங்கே பாரு நான் உன் கூட இருந்தால் மட்டும்தான் உனக்கு சேஃப்பு அதுக்காக மட்டும்தான் ஆ நான் உன் கூட அப்படி பழகிட்டு இருக்கேன் சரியா இல்லைனா லியோன்னு ஒன்று என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கு இப்போ உன்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால தான் உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக மட்டும் இரு அதை விட்டுட்டு உனோட லிமிட்டை கிராஸ் பண்ணி மறுபடியும் அன்னைக்கு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததில்ல அந்த மாதிரி மட்டும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டு போகிறா ஸோ ஸ்கூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே கையெல்லாம் கோர்த்துட்டு போகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க ஸோ இதே எல்லாருமே பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க என்னடா இது இந்த ஜெய் எவ்வளோ பெரிய பணக்காரி ஆனால் அவள் போயும் போயும் இந்த ஸ்காலர்ஷிப் பையன் கூட லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு விதமா பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம யாரா பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல இருப்பா அப்போ அவளை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பையன் வரா ஸோ ஆக்சுவலா இவன் தான் அந்த ஜூனியர் ஒரிஜினோட பர்த்டே பார்ட்டி அப்போ இவன் கூட தான் வந்துட்டு நம்ம யாரா ஒன்னா இருந்திருப்பா ஸோ அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தான் இவன் அடிக்கடி வந்து நம்ம யாரா கிட்ட இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுக்கறது பேசுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஆனால் யாரா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இவன் அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல இந்த பணக்கார பசங்க மட்டும் படிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும்ல அந்த கிளாஸ் ரூம்க்கு நம்ம ஜே பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்காகவும் ஒரு சேர கொண்டு வர சொல்றா இவனும் நம்ம கூட படிக்க போறானா இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவனை ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஜெய திட்டி விட்டுறா இங்கே பாருங்க இவன் என்னோட ஃப்ரெண்டு அதனால நான் எங்கெங்கெல்லாம் இருக்கனோ அங்கெல்லாம் இவனையும் தான் கூப்பிட்டு வருவேன் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவளோட ஃப்ரெண்ட்ஸையே பார்த்திங்கன்னா எதிர்த்து பேசிகிட்டு இருக்கா ஸோ அடுத்து பிரேக் டைம் வருது அப்போ நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா தனியாக கூப்பிட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான் என்னன்னா லியோன் கிட்ட வந்து ஒழுங்காக இருக்கணும் தேவையில்லாமல் அவனை எதிர்த்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை வான் பண்ணியிருப்பான் ஒருத்தன் அதுக்காக அடிக்க கூட செஞ்சிருப்பான் ஸோ அவன் தான் வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட மனுப்பு கேட்டுட்டு இருக்கான் ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஜேவ லவ் பண்ணிட்டு இருக்கான்ல ஸோ அதனால நான் பண்ண எல்லாத்தையுமே மன்னிச்சிடுங்க ஜேவா வச்சு என்ன பழகிது வாங்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி பயந்து பேசிட்டு இருக்கான் ஏண்டா எப்படிரா எல்லாருமே நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கீங்க இந்த பணக்காரனுக்கு தான் அறிவில்லாத இல்லாத பைத்திய நினைச்சா நீங்களாம் அவனுங்களுக்கு மேல இருக்கீங்க உங்களை சொல்லி குத்தம் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போறான் இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோ லாக்கரை ஓப்பன் பண்ணும்போது அதுல யாரோ ஒருத்தன் ஒரு சீட்டை எழுதி வச்சிருக்கான் அந்த சீட்ல என்ன எழுதி இருக்குன்னா இங்க பாரு நீ லியோனை எதிர்க்கிறதா நினைச்சுக்கிட்டு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட பழகாத ஏன்னா அது உனோட உயிருக்கே ஆபத்து இதுக்கு முன்னாடி காங் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இதனால தான் இறந்து போனான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் யாரோ ஒருத்தங்க வான் பண்றதுக்காக இதை எழுதி வச்சிருக்காங்க சோ இது யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள இந்த ஒரு சந்தேகம் வருது இப்போ அடுத்த சீன்ல இவன் யாரோ ஒருத்தங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான் நீ தானடா என்ன வான் பண்றதுக்காக அந்த லெட்டர் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான் சோ யார்கிட்ட கேக்குறான் அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம லியான் வந்து சில கேம்லாம் எல்லாம் விளையாடுறான் அந்த கேம்லாம் எல்லாம் விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வின் பண்ண சந்தோஷத்துல அப்படியே அங்க சேர் கேல நம்ம யாரா இருப்பான் அவளை வந்து கிஸ் பண்றான் சோ இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தூரமா இருந்து நம்ம ஜெயவும் பாத்துட்டு தான் இருப்பான் பாத்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிற மாதிரி தான் தெரியுது சோ இதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் இப்ப இந்த இடத்துல கிஸ் பண்றாங்க ஒரு ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம யாராவது பற்றி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பெருமையாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே நீ பெரிய ஆளு தான் லியோனே கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது நம்ம ஜேவை வந்து ஜெலஸ் ஆக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம ஹெரா கூட வந்து லியோன் பழகிட்டு இருக்கான் லவ் பண்ணுற மாதிரி ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரா கிட்ட வந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் நீ எதுக்காக லியோனை கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக இவன் இதுக்கு முன்னாடி நம்ம ஹெரா கூட அஃபேர்ல இருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்போ அந்த பையனை பழியர் நடிச்சு இங்கே பாரு நம்ம ரெண்டு பேரும் சும்மா நான் மட்டும் தான் இருந்தோம் ஏன்னா அதுக்காக மட்டும் தான் நீ எனக்கு தேவைப்பட்ட வேற எதுக்குமே நீ எனக்கு தேவைப்படல நான் உனக்கு லவ்லாம் எல்லாம் பண்ண கிடையாது புரிதா சோ அதனால நான் என்ன பண்ணணும் யாரை லவ் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு அங்க இருந்து போறா சோ இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குல்ல நம்ம ஹீரோ படிச்சிட்டு இருக்க அந்த ஸ்கூல்ல அதுலயே பணக்காரனா இருக்கக்கூடிய ஒரு பையன் படிச்சுட்டு இருப்பான் அவனுக்கும் நம்ம லியானோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பழக்கம் இருக்கு சோ அந்த பையன் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான் சோ ரெண்டு பேருக்குமே இதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்கு போல இப்படி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறத அந்த பிரின்சிபலோட பையன் அதான் அந்த கிளாஸ் லீடர் இருக்கான்ல அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பான் அப்ப அந்த பையன் ஆனா அந்த பையன் அப்படியே அவனோட கையை தட்டி விட்டுட்டு டே நீ ஸ்காலர்ஷிப் பையன் நீலாம் என்ன டச் பண்ணி பேசவே கூடாது நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிருப்பான் சோ அந்த பிளாஷ் பேக் எல்லாமே இப்ப இந்த கிளாஸ் லீடர் நினைச்சு பார்த்துட்டு அவ்வளவு அசிங்கமா இன்னைக்கு இவனை பேசினா இன்னைக்கு என்னன்னா இவன் கூட சேர்ந்து இப்படி ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ கேக்குறான் அவங்க கிட்ட ஏன்டா லியோன் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் பயன்படுத்துற மாதிரி தெரியுது அதை பத்தி பத்திலாம் ஸ்கூல்ல இருக்கவங்க ஏன்டா கேட்க மாட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் ட்ரக் யூஸ் பண்றது தெரிஞ்சா கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க என்னோட பிரதர் இறந்து போனதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுதுடா அதனால தான் அவன் யூஸ் பண்ற அந்த ட்ரக்கை பத்தி நான் எப்படியாவது போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுது சோ இந்த விஷயத்துல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் லியானோட லாக்கர் ஓப்பன் பண்ற பாஸ்வேர்ட் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் சோ நீ வந்து எனக்காக அதை ஓப்பன் பண்ணி காட்டு உள்ள ஏதாவது ட்ரக் இருக்கான்னு சொல்லி நான் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது இவனும் ஓகேன்னு சொல்றான் அது மட்டும் இல்லாம மணிப்பும் கேக்குறான் அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட அப்படி பேசிட்டு கூடாதுரா நீ ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தானே ஏன் ஏன் மேலாம் கை வைக்கிற அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு கூடாது என்ன மன்னிச்சிருடா ஏன்னா என்னோட நிலமையை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு பரவாயில்ல விடுறா நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல ஏன்னா அந்த ஸ்கூல்ல எல்லாருமே அப்படிதான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அதை பெருசா எடுத்துக்காத மாதிரி பேசுறான் சோ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுனது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் லீடர் பையன் ஒரு இடத்துல உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்கான் சோ இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜே அவளோட வீட்டுல இருக்கும்போது அவளோட டிராயர் ஓப்பன் பண்ணி பாக்குறா அப்ப அதுல ஏதோ ஒரு போட்டோ இருக்கு அதை திருப்பி பாக்குறதுக்கு முன்னாடி அவளோட மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வருது சோ அது என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ அனுப்பி இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அவங்க மறுபடியும் ஒரு போட்டோ அனுப்புறாங்க அத அதாவது நம்ம ஹீரோ கூட கை கோர்த்து ஸ்கூலுக்கு போயிருப்பாள்ல சோ அந்த ஃபோட்டோவை தான் அனுப்பி இவனையும் நீ கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ இப்படி கேட்கறத வச்சு பார்த்தா இதுக்கு முன்னாடி காங் இறந்து போனால நம்ம ஹீரோவோட அண்ணன் அவனை கொண்டதும் இவ்வளோதான் இருப்பாளா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து இவனையும் நீ கொல்ல போறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சோ இத பார்த்து ஒரு மாதிரி ஷாக்கிங்ல ரிப்ளை பண்றா உனக்கு என்ன வேணும் நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவளோட ரூம்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க அது வேற யாரும் கிடையாது இவளோட ரெண்டாவது அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட பையன் தான் அப்பா அவனை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் ஸோ இவனுக்கும் இவளுக்கும் ஆகவே ஆகாது ரெண்டு பேரும் எலியும் போனமா தான் இருப்பாங்க சோ இவளும் பாத்தீங்கன்னா அவளோட அப்பா போய் மீட் பண்றா அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு இங்க பாரு நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையனை பார்க்க போறான் சோ ரெடியா இருந்துக்கோ அது மட்டும் இல்லாம இந்த லவ் மயிறு மன்னாங்கட்டி இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணி எந்த பிரச்சனையிலும் போய் மாட்டிக்காதா ஏன்னா இந்த நேரத்தில் உன்னோட பேர் ரொம்பவே முக்கியம் சோ உன்னோட இமேஜ் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா கண்டிப்பா அவன் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது அப்பா அந்த பையன் கூட சேர்ந்து இப்போ என்னத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு இதெல்லாம் சின்ன வயசுல முடிவு எடுத்தாச்சு எல்லாத்தையுமே இப்போ வந்து எதையுமே மாத்த முடியாது அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான ஆளா பார்த்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜேவை கூடிக்கிட்டு சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு அதை வந்து நம்ம ஜெவுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவகிட்ட ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது டேய் ஏன் என் கூடலாம் இப்படி பழகுறா உனக்கு புரியாதா நான் உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் தான் உன் கூட பழகிட்டு இருக்கேன் மற்றபடி நான் ஆக்சுவலாக உன் கூட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்க விரும்பல புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறா இப்போ அடுத்து நைட் ஆகுது யாராவது ஜெவம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிரவுண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சோ அப்ப நம்ம யாரா என்ன சொல்றானா என்ன மன்னிச்சிருடி அன்னைக்கு அந்த கிரவுண்ட்ல நான் லியோன கிஸ் பண்ணிருக்க கூடாதுதான் ஆனா எனக்கு வேற வழி தெரியல அவன் வேற உன்னை பிரேக்அப் பண்ண சோகத்துல இருந்தான் சோ இந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு நான் தேவைப்பட்டேன் அதனால மட்டும் தான் நான் அவனை கிஸ் பண்ணேன் வேற ஒன்னும் இல்ல எங்களுக்கு நடுவுல வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது கவலைப்படாத யாரா நான் ஒன்னும் கோச்சிக்கல அதுவும் இல்லாம கண்டிப்பா நீ எல்லாம் அவனுக்கு செட் ஆக மாட்டேன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் டேஸ்ட் என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் அவன்லாம் கண்டிப்பா அவனை வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா செலக்ட் பண்ணவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம யாராவது வெறுப்பேத்தி பேசிட்டு அங்கிருந்து போறா இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் வராங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள் கூட வராங்க அப்போ நம்ம இறவோட அப்பா வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஏமா ஜே வந்து உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்பா ஏன் இல்ல ஒரு பிசினஸ் விஷயமா நான் ஜேவோட அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அதனால உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் வேணா அவகிட்ட பேசி பாக்குறேன்பா அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்தை காட்டுறாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோ வந்து பியானோ ப்ளே பண்ற ஒரு ஆளா வந்திருக்கான் ஸோ ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டு இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம யாராவது வந்து ஜே கிட்ட பேசுறா மாதிரி என்னோட அப்பா பிசினஸ் விஷயமா உன்னோட அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றாரு ஸோ என்னோட அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னால் இப்போ முடியாது என்னோட அப்பா வேற பிஸியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போறா ஸோ நம்ம யாராவுக்குன்னா பாத்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிருது இவ வந்து எங்களை விட பெரிய ஆளா இருக்கிறதுனால தானே என்னோட அப்பாவை இப்படி அவாய்ட் பண்ணிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்ம கட்டுப்புல இருக்கா அந்த நேரம் பார்த்து நம்ம ஜேவோட அப்பாவும் நம்ம லியானோட அம்மாவும் பாத்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலும் இந்த பிசினஸ் விஷயமா பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி எப்பயுமே முட்டிகிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வந்து எதிர்த்தியா பேசுறாரு இந்த மாதிரி லியானும் ஜேவும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டா பயங்கரமா இருக்கும்ல ஏன்னா நீங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸ் சோ உங்களோட பசங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க வந்து இன்னும் பயங்கரமான க்ரோத் ஆவீங்கல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இந்த மாதிரி நினைச்சு வேணா பார்க்கலாம் ஆனா கண்டிப்பா ரியல் லைஃப்ல நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம லியானோட அம்மாவும் சரி நம்ம ஜேவோட அப்பாவும் சரி ஒரு மாதிரி இதுக்கு பிடியே கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பிசினஸ் விஷயத்துல வச்சு பார்க்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து போகாது தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஹெரா வேற ஜே மேல ஒரு மாதிரி கோவத்துல இருப்பா நம்ம அப்பாவே அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தை டவுட்டை தீர்த்துக்கிறதுக்காக டேரக்டா நம்ம ஜேவோட அப்பா கிட்டே வந்து சார் உங்க பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கா அதை உங்ககிட்ட சொல்லியிருக்காள் அவ லவ் பண்ணிட்டு இருக்க பையன் தான் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொண்டு வந்து நிறுத்திடுறா ஏன்னா அவன் அங்கதானே பியானோ ப்ளே பண்ணிட்டு இருந்தான் சோ இவனை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது என்னோட பொண்ணு இந்த பியானோ ப்ளே பண்றவனை லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கா அப்ப நம்ம லியோனோ அங்கதான் இருப்பான் ஜேவும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டா இவன் ஏன் பைத்தியமாட்டம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்ல நம்ம ஹீரோட அண்ணன் அந்த காங் இருக்கான்ல அவன் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அவன் யாரோ ஒருத்தங்க காரை விட்டு அடிச்சு தூக்கி அவனை கொண்டிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொலைகாரன் ஒரு இடத்துக்கு வந்து அவனோட காரை பார்க் பண்ணிட்டு அந்த காங்க கிட்ட இருந்து அவனோட மொபைலையும் அதுக்கப்புறம் அவன் ஒரு கேமரா வச்சிருப்பான்ல பேனாவில் அந்த பேனாவையும் எடுத்துட்டு போறான் ஸோ இவன் யார் அப்படின்னு சொல்லி நமக்கு சரியா தெரியல அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா பிரசன்ட் தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல அதான் நம்ம லியானோட கேங்ல பழகிற ஒருத்தன் அவங்க கிட்ட கூட இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்டிருப்பான் இந்த மாதிரி லியானோட லாக்கரை நீ வந்து எனக்கு ஓபன் பண்ணி கொடு நான் அதுல போத மருந்து இருக்கான்னு சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல சோ அவன் தான் வந்து இப்போ நம்ம ஹீரோவுக்காக அந்த லாக்கரை ஓபன் பண்ணி கொடுக்குறான் நம்ம லியானோட லாக்கரை உடனே இவனும் பாக்குறான் போதம் மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்போ நம்ம லியான் வந்து ஜே கூட ஒன்னா இருந்த அந்த போட்டோஸ் எல்லாமே ஒட்டிருப்பான்ல அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தகிச்சு போயிடறான் ஏன்னா லியான் கூட இருக்கும் போதுலாம் ஜே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கா அப்படின்றத அவன் நோட் பண்றான் இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஊஜினோட வீட்டுல போயிட்டு லியான் சாப்பிட்டு இருக்கான் ஏன்னா லியானோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவனோட அம்மா சமைக்க மாட்டாங்க அவங்க பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றதுனால இந்த வீட்டுல எல்லாம் செஃப் வச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம ஊஜினோட வீட்டில் அவனோட பேரண்ட்ஸ் தான் சமைப்பாங்க போல அதனால அந்த டேஸ்ட் வந்து நம்ம லியோனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனாலே இதுக்கப்புறம் நான் அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின் கிட்ட பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நைட் ஆகுது நம்ம ஜேவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஜே கிட்ட நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு இங்க பாரு நீயும் உங்க அம்மா மாதிரியே தான் பண்ற எல்லார் பத்தியும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு ஏன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ணிருப்பாள் அதை தான் பேசிட்டு இருக்காரு அப்போன்னு பார்த்து அந்த ரெண்டாவது ஒய்ஃபோட பையன் இருக்கான்ல அவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராவே பேசி விட்டுறான் நம்ம ஹீரோயினை பார்த்து இவளும் அவளோட அம்மா மாதிரிதான் இருக்கா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவோட அம்மாவை பத்தி இவன் பேசும்போது போது ஹிந்தி இடத்துல ஜேவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது டேய் நீ என்ன ஓவரா வாய் பேசுற போனா போதுன்னு பாத்துட்டு இருந்தா நான் எப்படி வேணாலும் அவ்வளவு பேசலாம் ஆனா நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தவிர்த்திடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜே கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு இங்க பாரு நீ அந்த ஸ்காலர்ஷிப் பையனை லவ் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னது ஒரு ரூமர் தான் எனக்கு தெரியும் நீலாம் எல்லாம் கண்டிப்பா லவ் பண்ணிருக்க மாட்டேன் அவனை பார்த்தா உனக்கு பாவமா இருந்திருக்கும் அந்த கருணையில ஏதாவது உனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம் ஆனா அது கூட நம்மள மாதிரியான பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் பார்த்த ஒரு மாப்பிள்ளை கிட்ட நம்ம ஜேவ கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு கொஞ்ச கொஞ்சம் இருக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பும்போது இவ கரெக்டாக வெளியே வரும்போது இவளோட அந்த ஸ்டெப் மாமோட பையனும் இருக்கான் உனக்கு சந்தோஷமா இருக்குமே இப்போ அப்பா உன்னால தான் நடிச்சாரு இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எனக்கு தொல்லை கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த இடத்த எப்படியாவது காலி பண்ணிட்டு போ நீ இங்கிருந்து போய் தொலைஞ்சாதான் எல்லாமே எனக்கு சொந்தமாக சேரும் போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது அடம்பிடிச்சிட்டு இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல உனோட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறான் ஸோ இவன் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் எல்லாம் இருக்கு போல ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவனும் வச்சு நம்ம ஜேவை பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கான் பட் உண்மையாவே நம்ம ஜேவுக்கு அடிக்கடி ஒருத்த மெசேஜ் பண்ணி பிளாக் மெயில் பண்ணுவான்ல அது இவன் கிடையாது அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஜே ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க நம்ம ஹீரோ கிட்ட மனுவி கேட்டு இருக்கா ஏன்னா லாஸ்டா பார்ட்டில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஜேவோட அப்பா போய் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருனா நீ எல்லாம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தானே ஒழுங்கு மரியாதையோ ஒன்னோட இடத்துல இருந்துக்கோ எங்க இடத்துக்கு எல்லாம் வரணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டிருப்பாரு சோ அதனால தான் என்னோட அப்பா உன்னை அவமானப்படுத்துறதுக்கு நான் மனுப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் சாரி கேட்டுட்டு இருக்கும் போது அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன் எனக்கு இப்ப உன்னை உண்மையா டேட் பண்ணணும்னு தோணுது இந்த லியோனுக்கும் அவனோட ஆட்களுக்கும் பயந்துகிட்டு நீ என்ன போலியாலாம் லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீ என்ன உண்மையா லவ் பண்ண அதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பேசுற விதம் இவனோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேவுக்கு வந்து இன்னொருத்தன் தான் ஞாபகம் வரும் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த காங் இருக்கான்ல அவன் தான் அவனும் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஜே கிட்ட எல்லாம் பேசியிருப்பான் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேச்செல்லாம் கொடுக்காம நீ ஒழுங்கா இதுக்கப்புறம் என்கிட்ட பழகாமே இரு அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு இருந்து போயிடுறா இப்போ அடுத்ததா அந்த கிளாஸ் லீடர் பையன் இருக்கான்ல அவனு காட்டுறாங்க இவன் வந்துட்டு அந்த பிரின்சிபல் ரூம் அதான் அவன் அம்மாவோட ரூம் இருக்குல்ல அங்கிருந்து அப்படியே வெளியே வரான் அப்படியே வரும்போது ஒரு மாதிரி பதற்றத்தோட இருக்கான் அவனோட அம்மாவும் பாத்துட்டு கேக்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது ஒண்ணும் மா நான் மார்க் ஷீட் தான் விட்டு போயிட்டேன் அதான் வந்து எடுத்தேன் அப்படின்றமா சொல்லிட்டு அப்படியே பதற்றத்தோடய இருந்து போயிடறான் சோ இந்த கிளாஸ் லீடரோட பையன் நடவடிக்கை எல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் வியடா தான் இருக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிற மாதிரி தோணுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட பேசுவான்ல ஒரு பணக்கார பையன் அவன் கூட வந்து இவன் பேசிட்டு இருப்பான் அந்த நேரத்துல அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஏண்டா நீயும் அந்த ஸ்காலர்ஷிப் பையன் கஹா இருக்கான்ல அவனும் பேசிட்டு இருந்தீங்க அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல நான் பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க போல எனக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனா நான் இதுக்கப்புறம் இதை யாருமே சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாம அந்த கஹாவை பார்க்கும்போது செத்து போனால ஒரு பையன் காங் அப்படின்ட்டு அந்த பையன் மாதிரியே இருக்கான்ல பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசும்போது இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வருது என்ன இவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியுமா அவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பினு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுறான் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான் சோ இந்த நேரத்துல நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு வீடியோ அனுப்புறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜேவுக்கு ஒருத்தன் ஒரு வீடியோ எல்லாம் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்ல அவனே தான் சோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பிரதர் அந்த பேனாவை மாட்டிருப்பான்ல அதுல ரெக்கார்டான புட்டேஜ் தான் பிளே ஆயிட்டு இருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா அந்த காங்க போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பாங்க லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அவன் செம்மையா கதறிட்டு இருப்பான் வழி தாங்க முடியாம அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டா என்னோட பிரதரை போட்டு எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இதை ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட பேசுறதுக்காக நம்ம யாரா வரா என்ன எப்போ பாரு ஆள் யாருமே இல்லாத இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் நான் வந்தேன் நீ ஜே கிட்ட பழகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறியா ஏன்னா ஜே கிட்ட நீ பழகினா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போன மாதிரியே நீயும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு என்ன எல்லாருமே அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் ஆச்சு ஏன்னா அவன் ஜேவா வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சான் அதனால லியோனுக்கு அது பிடிக்காம போச்சு பட் இருந்தாலும் அவன் அந்த பையனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கவே கிடையாது அந்த பையன் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆனால் அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஜேவா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி ஹிவ வேற வந்து புதுசாக இதை குழப்பி விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா நம்ம ஹீரோக்குனா ஒன்றுமே புரியல இது அப்படின்னா என்னோட பிரதர் இறந்து போனதுக்கு காரணம் ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கான் ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே வந்து கிளாஸில் இருக்கும்போது அவளுக்கு மறுபடியும் அந்த அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் இவ வந்து நம்ம லியோனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கூட ஒன்னாலாம் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா ஸோ அதை வந்து யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதை அப்பா பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது இவ அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறான் தலெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு

சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம லியான் ஒரு மாதிரி அவனை பார்த்து டே உனக்கு என்ன வேணும் நீ ஏதோ எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போல உன்னோட மோட்டிவ் என்ன மாதிரி சொல்லி அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவன் அவன் ஃப்ரெண்டு ஊஜின் இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து கத்தி சண்டை எல்லாம் இருக்கான் அப்படி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டே எனக்கு அந்த கஹாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும்டா அவனை பத்தினா எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும் ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது எல்லாருமே என்ன பார்த்து பயப்படும் போது இவன் மட்டும் என்ன என்ன பார்த்து பயப்படவே மாட்டான் அவன் கண்ணுல ஏதோ ஒரு கோவம் இருக்க மாதிரி தெரியுது நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜேவும் யாராவும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நம்ம ஜே என்ன கேட்டுட்டு இருக்கானா இதுக்கு முன்னாடி ஒரு வேலை கொடுத்துருப்பாள்ல நம்ம ஹெராகிட்டா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எவனோ ஒருத்தன் என்ன பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான் அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாள்ல இவ்வளோ கண்டுபிடிக்க முடியும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஸோ இப்போ என்ன சொல்றானா அந்த மாதிரி உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கவன் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரில ஆனால் அவள் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் எது அப்படின்னு சொல்லி மட்டும் என்னால் ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு அவன் வந்துட்டு நம்ம ஸ்கூலில் தான் இருக்கான் நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் தான் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேவோ அது யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம நேராக வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறா எனக்கு வந்து லியோனை பிடிச்சிருக்கு இதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ண போகிறேன் ஸோ எங்களோட வழியில் நீ வராத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே அப்படின்னா நான் இதுக்கப்புறம் அவங்க கூட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்க முடியும் நீ லியோனை லவ் பண்ணுறதா தான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு வந்துடுறா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருது அப்படியே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது வேற அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா காரில் ஏன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி அப்புறம் அடுத்து நம்ம லியோனை காட்டுறாங்க இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் பட் இருந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே இல்லையே அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக நம்மளை எதிர்த்து நிற்கிறான் அவனும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோனும் பார்த்துட்டு இருக்கான் இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான் ஏண்டா என்னடா யாரா வந்து என்கிட்ட வேற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஏதோ லியோன் வந்து என்னோட அண்ணனை கொலை பண்ண வாய்ப்பு இல்லை அந்த ஜே தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவ சொல்றதுலாம் உண்மையா இருக்குமா அப்படியே உண்மையா இருந்தாலும் ஜே எதுக்காக என்னோட பிரதரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஆனா அவனுக்கும் ஒண்ணுமே புரியல எனக்கும் தெரியலடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜே அப்பா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவளை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க அந்த இடத்துல அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் இருக்கான் சோ இவன் கூட தான் நம்ம ஜேவ கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு போல சோ அதனாலதான் கொஞ்சம் அவங்க பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கூட்டு வந்திருக்காரு பட் இந்த இடத்துல கூட நம்ம ஜேவுக்கு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து அனுப்பி விடுறான் அந்த பிளாக்மெயில் பண்றவன் இப்ப என்ன போட்டோ அனுப்பிட்டு இருக்கானா அவ பிரெக்னன்ட் கிட்ட பாத்துருப்பாள்ல அந்த போட்டோ தான் அனுப்பியிருக்கான் இத வந்து நான் லியோனுக்கு இப்ப அனுப்பவா அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு என்னதான் வேணும் யார் நீ அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே போறா அப்படி போறதுக்கு முன்னாடி வேற தெரியாத அந்த கல்யாணம் பண்ண போற பையன் இருக்கான்ல அவன் மேல வாந்தி எடுத்துடுறா வாந்தி எடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவ ஸ்கூலுக்கு வரதே இல்ல நம்ம லியான் ஒரு பக்கம் அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் இருக்கான் சோ அதுக்கடுத்து நம்ம யாரா இருக்கான்ல அவ பார்த்தீங்கன்னா ஜேவோட அந்த ஸ்டெப் மாமோட தம்பியை போய் மீட் பண்றா அவனை மீட் பண்ணி தம்பி எனக்கு உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க தெரியவே தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரியாது தான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்க ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ஜே அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் எனக்கு ஜேவை பிடிக்காதுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்படி பேசுறத பார்க்கும்போது நம்ம ஹேரா நம்ம ஜேவுக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியுது இவன் கூட சேர்ந்து இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜேவை காட்டுறாங்க இவன் வந்துட்டு அப்படியே ஒரு கடறையோரமா இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவன் இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுக்கு போக போறா அவ கல்யாணம் பண்ண போறா அந்த பையன் கூட சேர்ந்து அது வரைக்கும் இவளால எந்த வித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லாட்ஜில் பார்த்தீங்கன்னா அவளை அடைச்சி போட்டுருக்காரு ஸோ அந்த லாட்ஜிலே இருந்தால் இப்போ வெளியே வந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டா நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என்ன இப்படி பேசுற உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு நாளா ஒரு மாதிரி இருந்தேன் நீ இந்த லாஜில் தான் இருக்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனா இப்போ வந்தா என்னை பார்த்து சரியா பேச கூட மாட்டேற உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இங்க இருக்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் இங்க பாரு நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ தேவை இல்லாம ரொம்ப உரிமை எடுத்து எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி இவ்வளவு அவன் அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான் இருந்தாலும் அவன் விடாம வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் டென்ஷன் ஆயிட்டு டே உனக்கு இப்ப என்னடா வேணும்

டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம லியோன் வந்து கண்டுபிடிச்சிட்டா அந்த ஸ்டார்டிங்ல இறந்து போன பையன் காங் இருக்கான்ல அவனோட பிரதர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி நம்ம ஜெய்கிட்டையும் சொல்றதுக்காக டேரக்டா அவளை பாக்குறதுக்காக அந்த லாஜிக் போயிட்டு இருக்கான் ஆனா அப்போன்னு பார்த்து நம்ம ஹெர வேற அந்த இடத்துக்கு வந்து எனக்கு நஜமாவே உனக்கு பிடிச்சிருக்கா லியோன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா ஆனா நம்ம லியோன் இந்த பிரச்சனையில இருக்கிறதுனால இவ சொல்றத சுத்தமா கண்டுக்கவே இல்ல அப்படியே அங்கிருந்து போயிருவான் இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா இது நான் ப்ரொபோஸ் பண்ணிருக்கேன் ஆனா என்ன கண்டுகாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கா சோ இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நமக்கு சில பிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க அது என்னன்னா இந்த காங் அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல அவன் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கிரவுண்ட்ல அவங்க கிட்ட பால் வந்திருக்கும் அந்த பாலை நம்ம லியோன் கிட்ட தெரியாம அப்படியே தூக்கி அடிச்சிருப்பான் அதனால அவனோட ட்ரெஸ்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கரையா இருக்கும் உடனே அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருவான் அப்போ உடனே லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக்கு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இவனை போட்டு செம்மையா அடி ஆரம்பிச்சிருப்பாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா லியான் மேலே நீ இப்படி பால் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி இவனோ ஒரு பக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம ஜெய் இருக்கா அவளோட அந்த ஸ்டெப் மாமோட பிரதர் வேற வந்துட்டு அந்த கிஸ் பண்ற வீடியோவை அனுப்பி நீயும் லியானும் இந்த மாதிரி கிஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்க வீடியோவை அப்பா மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோ ஏன் அவள் தான் உன்னோட கதையே முடிஞ்சிடும் ஏன்னா லியானோட அம்மா கம்பெனிக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது அதனால உன்னோட அம்மாவை அடிச்சு தோர்த்தின மாதிரி உன்னையும் அப்பா அடிச்சு தோர்த்திடுவார் ஸோ இதை நான் அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதாவது அவ பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கேட்கறான் போல சோ இதனால தான் இவ அப்பையில இருந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருந்திருப்பா நம்ம லியானோ இவ பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கான மெயின் ரீசன் கூட இதுதான் அது மட்டும் இல்லாம இவ இந்த மாதிரி சேடா இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி நம்ம காங் இருக்கான்ல அவன் வந்து அப்படி கூட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பான் அவன் வந்து இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறது நம்ம ஜேவுக்கும் பிடிச்சிருக்கோம் ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம லியோன் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பான் அப்பத்திலிருந்து அவனை போட்டு செம்மையா புல்லி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த காங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஏன் கூடயே பழகுவ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரிலாம் புல்லி பண்ணிட்டே இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனை சாகடிச்சிருக்காங்க இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அதனால விடாம கேட்டுட்டே இருக்கான் சொல்லு அன்னைக்கு காங்குக்கு என்ன நடந்துச்சு அவன் எப்படி இறந்து போனா யார் அவனை கொலை பண்ணுது லியோன் தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது லியோன் அதுக்கு காரணம் கிடையாதுடா அவன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா அவன் என் கூட பழகிறத நான் அனுமதிச்சிருக்க கூடாது அந்த மாதிரி பண்ணதுனால தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதனாலதான் அவன் இறந்தும் போயிட்டான் எப்படி பார்த்தாலும் உனோட பிரதர் காங் இறந்து போனதுக்கு நான் தான்டா காரணம் நான் என்னதான் ப்ளேம் பண்ணுவா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது அப்படின்னா அவன் பிரதர் இறந்து போனதை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்றதுக்காகதானே நீ என்கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஆமா நான் அதுக்காக தான் உன் கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சேன் ஆனா போக போக என்னையை அறியாம எனக்கு உ மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு தயவு செஞ்சு இன்னும் தெளிவா சொல்லு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் விடாமல் மறுபடியும் அந்த காங் இறந்து போனத பத்தி கேட்டே இருக்கும்போது அவ அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்பா அப்போன்னு பார்த்து லியோன் வேற கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து செயாவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீ டச் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் ஆயிட்டே இருக்குது அப்படியே மறுபடியும் மயக்கம் போடுற மாதிரி தெரியுது உடனே நம்ம லியோன் தான் அவளை கட்டிபுடிச்சி கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் காங் இருக்கான்ல அவன் சமாதிக்கு போறான் கண்டிப்பாக நீ இறந்து போனதுக்கு ரீசன் நான் கண்டுபிடிப்பேன் அதுக்கு காரணமானவங்களையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பலும் டீச்சரும் வந்து இவனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க இங்க பாரு உனக்கு இன்னும் நிறைய ஸ்கூல் இருக்குது நீ வேணும்னா அங்க கூட போய் படி உனக்கு எல்லா ஏற்பாடுமே நாங்களே பண்றோம் தயவு செஞ்சு இந்த ஸ்கூல்ல இருக்காதா ஏன்னா நீ இந்த ஸ்கூலோட நிம்மதியை கெடுக்குற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் என்ன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பண்ண மத்தவங்க பண்றதுல அவங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது போது நீ யாரை மென்ஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியுது ஆனா அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் வேற உன்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் பசங்களுக்கு ரூல்ஸ் வேற உன்ன போய் எப்படி நாங்க அவங்க கூட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க இடத்துல பேசும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிட்டான் ஓ அப்படியா நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போக முடியாது இப்போ என்ன பண்ணுவீங்க வெளியே

பெரும் பேரும் பிரேக்கப் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் அவங்க அவங்க வழியை பார்த்துட்டு போறது நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதேதான் தான் சொல்லிட்டு இருக்கா ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹெரா இருக்கால அவ வந்துட்டு அந்த ஜேவோட தம்பி கூட பேசிட்டு இருக்கா அந்த ஸ்டெப் மாமோட தம்பி எதுக்காக நம்ம ஜே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போக போறா அப்படி போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாவது நம்ம ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கா ஸோ நம்ம ஜேவுக்கு கொடுக்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லதான் பட் இருந்தாலும் இந்த பார்ட்டியில மட்டும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நினைச்சிக்கலாம் சரியா ஏன்னா நீயும் இங்க இருந்து போக போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்விடேஷன் கொடுத்துட்டு போறான் இப்போ அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அந்த பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் பான்ல அவனோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆக்சுவலா இந்த பணக்கார ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ கூட சின்ன வயசுல ஒன்னதான் படிச்சிருப்பான் அதுக்கு அப்புறமேட்டு தான் திடீர்னு பணக்காரன் ஆயிருப்பான் எப்படின்னா இவனோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் இவனோட அம்மா பாத்தீங்கன்னா அவருக்கு செகண்ட் ஒய்ஃப் தான் அபிஷியலா கூட கல்யாணம் பண்ணல அதனால தான் தன்னோட அப்பா ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் கூட சேர்ந்து திடீர்னு இவனும் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் சோ இப்போ என்னோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்டு செம்மையான முள்ளி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக் இருக்கான்ல அவனதான் போட்டு அடிச்சிகிட்டு இருக்கான் இந்த ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா இந்த பணக்காரங்க மட்டும் ஒரு டை போட்டிருப்பாங்க அந்த டை வந்து இவனும் போட்டிருப்பானா உடனே இவங்க வந்து கழட்டிடுறாங்க இந்த மாதிரி டை எல்லாம் பரம்பரை பணக்காரன் தான் போனோம் உன்னை மாதிரி அம்மா வச்சு பணக்காரனானவெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசி அடிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்தா அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவாக அந்த இடத்துக்கு வரான் வந்துட்டு இந்த ஜாக் ஓவரா பேசிட்டு இருப்பான்ல அவனோட காதுகிட்ட வந்து பேசுறான் நீ மட்டும் என்ன பயங்கரமான பணக்காரனா என்ன லியானோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ டார்ச்சர் பண்ற சில்லற பயதான நீ அப்படின்ற மாதிரி அவனை கொஞ்சம் அவன் கவனப்படுத்துற மாதிரி பேசும்போது அவனுக்கும் கோவம் வந்துடுது அப்படி எல்லாருமே பயங்கரமா அடிச்சிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாருமே அடித்து போட்டுட்டு இந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் என்ன மனிச்சர்டா நீ கூட பழகுற விஷயம் தெரிஞ்சதனால தான் இப்போ உன்னோட ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சா உன்னை இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க என்ன மனிச்சர்டா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மனுப்பி கேட்குறான் இதுக்கப்புறம் மனுப்பி கேட்டு என்னடா ஆகப்போது என்னோட உண்மையான ஐடிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் இதுக்கப்புறம் அதை வச்சு என்ன செம்மையாக டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான் நான் உன்னை காப்பாற்றவன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் பயங்கரமாக ஹேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அவன் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா கேமரா புட்டேஜுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான புட்டேஜஸ் எல்லாம் நம்ம காட்டுறாங்க அதாவது நம்ம லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக் வந்து ஸ்கூல்ல ட்ரக் சப்ளை பண்ணிட்டு இருப்பான் அந்த வீடியோவையும் இவன் வச்சிருக்கான் அதுக்கப்புறமேட்டு நம்ம லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஊஜின் இருக்கான்ல அவன் வந்து அவன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டீச்சரே கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல அதையும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம ஜேவுக்கு அந்த பிளாக் மெயில் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பான்ல அது அனுப்பினதும் இவன் தான் அது வேற யாரும் கிடையாது அந்த பிரின்சிபலோட பையன் லீடர் இருக்கான்ல அவனே தான் இருந்தான் ஏன்டா பார்க்க பாவமா இருந்துட்டு நீ ஆடா இவ்வளவு வேலையும் பண்ண அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்கும் இருந்துச்சு சோ இதெல்லாம் இவன் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான் அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியல இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம அஜய் வந்துட்டு ஹீரோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா என்ன பிளாக்மெயில் பண்றவன் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும் நான் எதுக்காக இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நானும் அவனும் ஒன்னா இருக்க வீடியோவா அவன் பப்ளிஷ் பண்ணிடுவான்னு சொல்லி பயம் இருக்கான் அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோயே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னோட மானம் மட்டும் போகாது லியானோட மானமும் சேர்ந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது ஓ இந்த விஷயத்துல உனக்கு நான் வேற ஹெல்ப் பண்ணணுமா ஆல்ரெடி என் அண்ணன் இறந்து போனதுக்கே அவன் தான் முக்கியமான காரணம் நீ என்னோட அண்ணன் லவ் பண்ணிருக்கலாம் சரி ஓகே அதுக்காக அவனு அவனோட ஆட்களும் எதுக்காக என்னோட அண்ணனை போட்டு புள்ளி பண்ணாங்க என்னதான் என்னோட அண்ணன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இது எல்லாத்துக்குமே காரணம் லியானோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான் ஸோ என்னால் உனக்கு இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கிருந்து போயிடறான் பட் இருந்தாலும் அவள் அழுதுகிட்டே கெஞ்சிரா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு இந்த விஷயத்தில் உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அப்புறம் அடுத்த சீன்லாம் நம்ம ஹேரா பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு போவா அந்த நேரத்தில் அவளோட வீடு முழுக்க நிறைய பேப்பர்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க இது என்ன அவளோட அப்பா ஏதோ கடன் வாங்கிருப்பார் போல் ஆனால் அதை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவங்க இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து ஒட்டிட்டு போயிருக்காங்க இந்த பொருளெல்லாம் நாங்கள் ஜப்தி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இதனால அவளோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அவள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அந்த பையன் கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டுருப்பா ஏன்னா அவளோட அப்பா தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல ஆனால் இந்த பக்கம் என்னென்னா அவள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி ஏற்பாடு பண்ணியிருப்பாள்ல அந்த பாட்டி இருக்கு இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துருக்காங்க ஸ்கூலில் இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி ஏழைகளும் சரி எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ நம்ம ஹெரா ஒரு மாதிரி இருக்கிறத ஊஜி நோட் பண்ணிட்டு என்ன நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் நார்மலா பண்ணிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டிக்கு அந்த லீடர் பையன் இருக்கான்ல அவனும் வந்திருப்பான் அவன் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க உனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் எங்க இருந்தா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தவனே அவன் ஒரு மாதிரி பதறிட்டு இருக்கான் யாரா இது எப்படா என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பதறாத நான் தான் மெசேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றான் இவனுக்கு நான் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு நான் இந்த மாதிரி பிளாக் மெயில் பண்ணணும் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதையும் நம்ம ஹீரோவே சொல்றான் எனக்கு ஆக்சுவலா உன் மேல சாதாரணமா தான் ஒரு டவுட் இருந்துச்சு என்னோட அண்ணன் கல்லறிக்கு நான் போயிருக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை பார்த்தேன் இதோ இந்த ஸ்பின்னர் தான் அது என்னடா இது இந்த ஸ்பின்னரை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் போது தெரிஞ்சு உன்னோட பேக்ல நீ இதை மாட்டிருந்த நீ எதுக்காக இந்த ஸ்பின்னர் போயிட்டு அவனோட சமாதியில வச்சா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன அதுவும் இல்லாம உன்னை பத்தி சந்தேகப்பட்டு நான் அந்த பணக்கார ஃப்ரெண்ட் கிட்ட விசாரிச்சு பார்க்கும் போது தெரிஞ்சு அவங்க கிட்ட நீ இதுக்கு முன்னாடி பேசியிருந்தியாம என்ன பார்க்கும்போது காங் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அத சந்தேகப்பட்டு பேச கிடையாது நினைக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் அப்படின்றது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல அது மட்டும் இல்லாம நீ தானே எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்கா என்னோட பிரதர் அடி வாங்கிட்டு இருந்த அந்த வீடியோஸ் எல்லாமே சோ அந்த நான் இப்ப உங்ககிட்ட கேட்டேன் ஆனா நீ பாக்கும்போது நீ இன்னும் நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா ஜேவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பி மெயில் பண்றதும் நீ தானே நீ ஏன் வீடியோஸ் எல்லாம் பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ரீசன் எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது ஹீரோ அவங்க கிட்ட கேட்டு இருக்கான் இன்னும் இந்த மாதிரி எத்தனை பேரோட வீடியோஸ் எல்லாம் நீ மெயில் பண்றதுக்காக வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பாத்துட்டு இன்னும் இந்த மாதிரி நிறைய பேரோட வீடியோஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹெராவ காட்டுறாங்க அவ வந்துட்டு அவளோட ஃபோன்ல வந்திருக்க ஒரு ஆர்டிகளை படிச்சிட்டு இருக்கா சோ அதுல நம்ம ஜே கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சுல்ல ஒருத்தனை அதான் அவன் கூட சேர்ந்து இப்போ வெளிநாட்டுக்கு போயிருப்பான் அவன பாத்தீங்கன்னா இப்போ கைது பண்ணிருக்காங்க எதுக்காகனா அவன் வந்துட்டு கஞ்சாவை எடுத்துட்டு போயிருந்திருக்கான் போல சோ அதனால அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற அந்த நியூஸை படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டா அப்போன்னு பார்த்து அந்த பாட்டி நடக்கிற இடத்துக்கு ஒரு காரே வந்துடுது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம லியோன் ஜேவை உள்ள இருந்து கூட்டிட்டு வரான் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாத்துட்டு இருக்கும்போதும் தெரியுது ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம லியோன் கன்ஃபார்ம் பண்ண வேலை தான் அதாவது அந்த ஜேவோட வருங்கால ஹஸ்பண்ட் இருக்கான்ல அவனை கஞ்சா கேஸ்ல மாட்டி விட்டு இப்போ அவளை இந்த கூட்டு வந்திருக்கான் சோ இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கான் எல்லாருக்கும் முன்னாடியும் நாங்க ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் அபிஷியலா லவ் பண்ணிட்டு தான் இருக்கும் சோ இதுக்கப்புறம் ஜே கிட்ட யாராவது பழகணும்னு நினைச்சிங்க அவள்தான் முக்கியமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான் சோ இந்த மாதிரி ஒரு டூ நம்ம லியோன் கிட்ட இருந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக்கிங் கூட பாத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த நேரத்துல அந்த லீடர் பையன்கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு உங்ககிட்ட இருக்க வீடியோஸ் எல்லாமே வேணும்னு அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஒருவேளை அந்த வீடியோஸ் வச்சு நம்ம லியோனுக்கு எதிராக ஏதோ பண்ண போறோம் போல இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நமக்கு ஒரு பேக் தான் காட்டுறாங்க அதாவது ஒரு காலத்தில் நம்ம லியானோ ஜேவும் நல்லா லவ் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் செமையாக ரொமான்ஸும் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அந்த நேரத்தில் தான் அவங்க கிஸ் பண்ணிட்டு இருந்ததை யாரோ ஒருத்தவங்க வீடியோவும் எடுத்திருக்காங்க அது யாரு அப்படின்னு சொல்லி இப்போ நமக்கு காட்டுறாங்க அது வேற யாரும் கிடையாது ஜேவோட செகண்ட் மாம் பையன் இருக்கான்ல அவனே தான் ஸோ இந்த வீடியோவை எடுத்ததும் இவன் தான் வச்சு நம்ம ஜேவை வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கிறதும் இவன் தான் போல பட் இருந்தாலும் அந்த பிரெக்னென்ட் கிட்ட எல்லாத்தையுமே வச்சு பேசிட்டு இருந்திருப்பாள்ல அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பையன் தான் அனுப்பி பிளாக் பண்ணிட்டு இருந்திருக்கான் ஸோ இப்போ கட் பண்ணாம மறுபடியும் பிரசென்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹெரா இருக்கா அப்ப பாத்தீங்கன்னா செம்ம கோவத்தோட வந்து அப்படியே நம்ம ஜேவை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கா ஏன்னா அவங்க கிட்ட அப்பவே சொன்ன நானும் லியானும் லோ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதனால எங்க பக்கம் வராதுன்னு தானே சொன்னேன் எதுக்காக வந்த நீ வெளிநாட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே அப்படின்ற மாதிரி செம்ம கோவத்தோட கத்திட்டு இருக்கா சோ இவன் என்ன பிளான் போட்டிருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவளோட அப்பாவுக்கு ரீசெண்டா நஷ்டம் ஏற்பட்டு அதனால இவங்களோட வீட்டையே பாத்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்க எல்லாருமே வந்துட்டு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போயிருப்பாங்க அந்த பொருள் எல்லாத்தையுமே நாங்க எடுக்க போறோம் அப்படின்ட்டு சோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணி மறுபடியும் பழையபடி வாழணும்னா நான் லியானோ கல்யாணம் பண்ணதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு தான் நம்ம லியோனை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா பட் அந்த நேரத்தில் நம்ம ஜே மறுபடியும் வந்து அவனே லவ் பண்ற மாதிரி தெரிஞ்சதுனால இப்போ ரொம்பவே கோவத்தோட அவளை பார்த்து கத்திட்டு இருக்கா சோ இவ இப்படி கத்துறத பார்த்துட்டு ஊஜின் லியான் இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஜே அப்படியே இருந்து ஓடி போயிடுறா இப்போ அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹெரா இருக்கால அவளோட அப்பா வந்து அவளை தனியா கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டையும் வந்துட்டு கடங்காரங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால நம்ம இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ற வரைக்கும் கொஞ்ச நாள் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் இவ்வளவு அந்த அப்பார்ட்மெண்ட் போய் பாக்குற அந்த இடம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இருந்தாலும் பெரிய பணக்கார இல்ல சோ ரொம்ப நல்லா இன்னும் பயங்கரமான லக்ஸுரியஸான இடத்துல வாழ்ந்திருப்பான் அதனால இந்த இடமே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு இப்ப அடுத்ததான் நம்ம ஜேவையும் லியோனையும் காட்டுறாங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஜே சொல்லிட்டு இருக்கா லியோன உனக்கு இப்ப எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ககாவோட பிரதர் தான் இறந்து போன காங் சோ எப்படி பார்த்தாலும் அவன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு காரணம் நம்ம தான் நம்ம குடும்பம் படுத்துனதுனால தான் அந்த ஆக்சிடென்ட்லயே மாட்டி இறந்து போனான் அதனால நீ ககா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லும் போது இது நான் அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணுமா இங்க பாரு நீ வந்து என்கிட்ட சேர்ந்துட்ட அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப அதிகாரம் பண்ற மாதிரி எல்லாம் பேசாத அந்த காங்க நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கொடுமைப்படுத்தணும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவன் இறந்து போனதுக்கும் எங்களுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும் என்னாலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இவனும் கொஞ்சம் கோவத்தோட பேசிட்டு இருக்கான் சோ இப்போ அடுத்ததான் ஊஜனை காட்டுறாங்க அவங்க கிட்ட வந்து அவனோட அம்மா பேசிட்டு இருக்காங்க அதுவும் யாரோட போட்டோவை காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜே வந்து கொஞ்ச நாளைக்கு அமெரிக்காவில போய் படிச்சுட்டு வந்திருப்பான் அப்போ அவ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பிரெக்னன்சி டாக்டர்லாம் போய் மீட் பண்ணிட்டு வந்திருப்பா ஏன்னா அவ லாஸ்டா பிரெக்னென்டா இருந்திருப்பாள் இந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி சோ அந்த நேரத்துல அவ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதுலேருந்து வெளியே வருதா யாரோ ஒருத்தங்க ஃபோட்டோ எடுத்திருக்காங்க போல அந்த ஃபோட்டோவை தான் இப்போ இவங்க காட்டுறாங்க அம்மா இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சி இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கும் அவங்களே சொல்றாங்க உன்னோட அப்பா இந்த டைம் எலெக்ஷன்ல நிற்க போறாருடா அப்படி நிற்கும் அவருக்கு ஜேவோட அப்பா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார்னா இதை காட்டி அவர் பிளாக்மெயில் பண்ண வேண்டிதான் ஏன்னா அவரோட பொண்ணு ஒரு பிரெக்னன்சி டாக்டரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு தானே கெட்ட பேர் வந்து சேரும் அதனால கண்டிப்பா இந்த போட்டோவை நம்ம அவர்கிட்ட காட்டணும்னா சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஏழை பசங்கலாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாருகிட்டையுமே நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இங்கே பாருங்க நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் அடிப்படையில் தான் வந்திருக்கோம் ஸோ அதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பணக்கார பசங்க என்ன தான் பண்ணாலும் நம்ம அதை தாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த வித அவசியமும் கிடையாது ஒரு ஸ்கூல்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக தான் இருக்கணும் அதனால இதுக்கப்புறமும் நம்ம ஈக்குவலாக தான் எல்லாருமே ட்ரீட் பண்ணணும் பணக்காரனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யார் ஸ்கூலுக்கு வந்தாலும் எல்லாருமே ஈக்குவல் தான் உங்களை இதுக்கப்புறம் யாராவது புல்லி பண்ணி ஏதாவது டார்ச்சர் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான் அதாவது இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பணக்காரன் ஏழை அப்படின்ற ஏற்றத்தாள் வாழ்வு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த ஸ்கூல கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான் சோ அதுக்காக தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான் அப்புறம் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லீடர் பையன்கிட்ட தனியா பேசிட்டு இருப்பான் ஆமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் எல்லாரோட வீடியோஸ் உனக்கு எங்க இருந்தா கிடைச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நினைச்சு பாக்குறான் அது என்னன்னா இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மொத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இவனோட அம்மா அந்த பிரின்சிபல் எடி இருக்காங்கல்ல அவங்களோட கம்ப்யூட்டர்ல தான் போய் ஸ்டோர் ஆகும் சோ அது எல்லாத்தையுமே அவங்களுக்கே தெரியாம இவன் அடிக்கடி இவனோட பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்துருவான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே சோ அதனால தான் அடிக்கடி அவங்களோட ரூம்க்கு இவன் போயிட்டு வர மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் நீ ஏன் கேட்குறா அதெல்லாம் எப்படியும் எனக்கு கிடச்சிச்சு அதை பற்றிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மறைச்சிடறான் இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவோட அந்த ஸ்டெப் மாம் பையன் இருக்கான்ல அவன் வந்து அந்த சீக்ரெட்டான பாருக்கு நம்ம ஹெராவை இன்வைட் பண்ணியிருப்பான் அதனால அவ்வளோ அங்கே போயிருப்பான் என்னடா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைக்கா அந்த ஜே உங்களை அவமானப்படுத்தி மறுபடியும் லியான லவ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் நீங்கள் அவளை மிரட்டுறதுக்காக ஒரு எவிடன்ஸ் நான் வச்சிருக்கேன் அதை வச்சு எப்படியாவது அவளை இங்கிருந்து அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்னடா அது காட்டு அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறான் ஸோ பார்த்தா அவன் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல அந்த கிஸ் பண்ற வீடியோ லியோனோ ஜேவோ அந்த வீடியோவை தான் அனுப்பியிருக்கான் இதை பார்த்துட்டு நம்ம ஹெராவும் இதை வச்சு ஜேவ பிளாக் மெயில் பண்ண போறா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அவ பாத்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அந்த பையனை கண்ணத்திலே அறிஞ்சு என்ற அவனுக்குலாம் அறிவில்ல எனக்கு ஜேவ பிடிக்காது தான் ஆனா நான் அதுக்காக இப்படி கேவலமான விஷயத்தலாம் நெட்ல பப்ளிஷ் பண்ணி அவளை அவமானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைச்சதே கிடையாது சத்தியமா அவளுக்கு நீ தம்பியே கிடையாது தெரியுமா சத்தியமா உன்ன மாதிரி கேவலமான ஆளை நான் பார்த்ததே கிடையாது ஒழுங்கு மரியாதையை அதை டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே அங்கிருந்து போயிடுறா பரவாயில்ல நம்ம ஹெரா தான் கெட்டனம் பிடிச்சவளா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் நல்லவளா தான் இருக்கு இப்போ அடுத்ததா நம்ம ஹீரோ பாத்திங்கன்னா அவனோட வீட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருக்கும் போல அந்த இடத்துல வந்துட்டு ஏதோ வாங்கிட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க எல்லாருமே வாட்டர் கன்னை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து இவனும் விளாண்டுட்ருப்பானாம் இப்படி அவன் ஜாலியா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஜெயவும் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருப்பான் அதுக்கப்புறம் அவனை தனியாக கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான் என்கிட்ட என்னதான் பணம்லாம் இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியல எப்படி நீ ஏழையாக இருந்து கூட உன்னால இவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல ஏ நான் சின்ன வயசுலேருந்தே என் அண்ணன் கூட சேர்ந்து இதே மாதிரி தான் வாழ்ந்தேன் அங்கே மார்க்கெட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல அவங்களுக்கு நான் சின்ன வயசுல எப்பெல்லாம் ஹெல்ப் பண்றோம் அப்பெல்லாம் அவங்க எனக்கும் என்னோட பிரதருக்கும் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா எனக்கு நிறைய ஹாப்பினஸ்லாம் எல்லாம் கிடைச்சிச்சு அதனால்தான் நானும் இந்த மாதிரி ஹாப்பியா இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ வந்து உன்னோட அப்பாவுக்கும் சரி இல்ல உன்னோட அந்த ஸ்டேட்டஸ்க்கும் சரி நீ வந்து ரொம்ப பயந்த ஒரு பொண்ணா இருக்க இதே மாதிரி இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க முடியும் உன்னால ஒரு ஹாப்பியான லைஃபையே வாழ முடியாது ஆனா இதுவே நீ பயப்படுற விஷயத்த ஒரு டைமாவது ஃபேஸ் பேஸ் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோ ஏன் எதிர்த்து அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பா நீ என்ன ஆனாலும் அந்த விஷயத்தை வந்து ஃபேஸ் பண்ண கத்துக்குவ அதனால அது எதிர்த்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயும் இந்த இடத்துல கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிறான் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்கிறான் இந்த மாதிரி உன்னை யார் ப்ளாக் மெயில் பண்ணாங்க அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியா யார் அது அதை நான் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நூறு விஷயத்த சொல்லிடுறேன் அவன் ஒரு நல்ல விஷயத்த தான் பண்ணிகிட்டு இருக்கான் பணம் திமிரில் யார் யாருலாம் அந்த ஸ்கூலில் ரொம்பவே ஆட்டம் போட்டுகிட்டு இருக்காங்களோ அவங்களோட திமிர அடக்கணும் அப்படின்றது தான் அவனோட எண்ணம் அவனோட எண்ணம் தான் என்னோட எண்ணமும் கூட இதில் முக்கியமாக அந்த லியானோட ஆட்டத்தை அடக்கணும் அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் இந்த இடத்துல சொல்லும்போது நீ லியானை மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு ஏன் கண்டிப்பாக நான் உனக்கு சும்மாவிடும் மாட்டேன் நான் லியோனுக்காகவே நிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுதான் அவனோட விதினா என்னாலே மாத்த முடியாது நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் உன்னையும் சேர்த்து அட்டாக் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல மிரட்டிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம லியோன் வந்து டேரக்ட்டா அவனோட அம்மா கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத அந்த ஆப்போனன்ட் கம்பெனி இருக்காங்கல்ல அவரோட பொண்ணு ஜேவை தான் நான் லவ் பண்ணுறேன் எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாவே பழக்கம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல உண்மையை சொல்லும்போது அவங்க வந்து எடுத்த சப்போர்ட் பண்ணாத மாதிரி பேசுறாங்க ஏப்பா உனக்குலாம் இது வயசு கோளாறு இது உனக்கு புரியாது என்னென்ட்டு நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் புரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ஆனாலும் சரி நான் ஜேவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க மைண்டை மாற்ற முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான் இந்த நேரத்தில் அந்த ஊஜின் பார்த்தீங்கன்னா அவனோட கேரேஜ் வரலான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் பி கார் இருக்கும் அந்த காரோட விண்டோ உடஞ்சு போயிருக்கும் போல ஸோ இவன் லவ் பண்ணிட்டு இருந்தால ஒரு டீச்சர் அந்த டீச்சர் வந்துட்டு அந்த காரோட விண்டோவை மாற்றிட்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம ஊஜின் வந்து கேட்டுட்டு இருக்கான் உனக்கு ஞாபகம் இல்லையா அந்த காரால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ அதோட விண்டோவை போய் மாற்றிட்டு வந்த அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கான் ஸோ இப்போதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது ஆக்சுவலாக இந்த கார் மூலமாக

இருந்தாலும் வேற வழி இல்லாம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜேவா அவளோட அப்பா கூட்டு வந்திருக்காரு ஒரு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக ஆனா அவளுக்கு இந்த விலங்குகளை கொள்றதுல அந்த அளவுக்கு விருப்பமே இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா இப்போ அடுத்த சீன்ல நம்ம லியோன் படிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க சோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் இருக்கு இவளும் ஜேவும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல அதுதான் இதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் யார் இது அனுப்பினது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே கேக்குறான் இதை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு யார் இந்த வீடியோவை அனுப்புனாங்களோ அவங்கள அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஜேவத்தனியே கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நம்ம ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு நாள் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க நீ அதை பத்தியும் கவலைப்படாத நான் கூடிய சீக்கிரமா அவங்களை கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான் இந்த நேரத்துல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ்பலை போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுக்கப்புறமாவது ஒழுங்கா பாத்துக்கோங்க சும்மா பணக்காரங்க தான் பெரிய இதுங்க ஏழைங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ற வேலை இதுக்கப்புறம் வச்சுக்காதீங்க இதுக்கப்புறமும் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்கிட்ட ஒரு மிகப்பெரிய பாமே இருக்கு நான் அதை வெடிக்க வச்சுட்டு இந்த ஸ்கூலோட இமேஜே பாலா போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ இப்படி இவங்கள ஒரு மாதிரி பிளாக் மெயில் பண்ணிட்டு அவன் வெளியே வரும்போது அந்த லீடர் பையன் வர பார்த்துட்டு டேய் ஏன்டா நீ போய் பிரின்சிபலை மீட் பண்ணிட்டு வர ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் திருத்தணும் அப்படி திருத்தினாதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு நீ எதுக்காக என் கூட சேர்ந்த இங்க இருக்கக்கூடிய பணக்கார ஸ்டூடண்ட்ஸ் பண்ற அந்த கேவலமான விஷயத்தை நம்ம எப்படியாவது வெளியே பப்ளிஷ் பண்ணனும்டா அப்பதான் அவங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே போகும் ஆனா நீ அதை பண்ணாம இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸை போய் மிரட்டிட்டு இருக்க டேய் உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையாடா உனக்கு அண்ணன் காங்க எல்லாருமே எப்படி கொடுமை பண்ணாங்க ஒருவேளை அவளுக்கு ஜேவ பிடிச்சிருக்கா அதனால தான் அவளை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணாமல் இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவோ அந்த இடத்துக்கு வந்துடுறா இவங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருப்பா போல அப்படின்னா நீ தான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அனுப்பி என்ன பிளாக் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவள் கண்டுபிடிச்சி கேட்டுறா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே வந்து ஹீரோவை தனியாக மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா நீ உங்க அண்ணன் இறந்து போனதுக்கு காரணமானவங்கள பழி வாங்குறதுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணுவ பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் ஒருவேளை நானும் இல்லையானும் கிஸ் பண்ணுற வீடியோவை நீ பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நீ சொன்னதை பற்றி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் நம்ம எந்த விஷயத்துக்கு பயந்தாலும் கொஞ்சமாவது அதை எதிர்த்து போராட கற்றுக்கணும் அப்போ நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னல அதனால நான் எல்லா விஷயத்தையுமே என்னோட அப்பா கிட்ட போய் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அதில் நானும் இல்லையானும் கிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வெளியே வந்துச்சுன்னா உங்களோட கம்பெனி பேரும் அப்புறம் என்னோட பேரும் ஸ்பாயில் ஆகும் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் அதுக்கு பதிலாக வெளிநாட்டுக்கு போய் தப்பிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன் இதனால எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எனக்கு கவலையே கிடையாது சரி ஓகே உனக்கே இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா லியானும் கிஸ் பண்ணுற வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணதான் தான் போகிறேன் எனக்கு தேவையானது எல்லாமே லியான் பேர் கிடணும் அது அதுக்காக தான் நான் இதெல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றா ஆக்சுவலா அவன் அண்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரெக்னெண்டா இருந்தேன் அதுக்கு காரணம் லியோன் தான் ஆனா இந்த விஷயத்தை பத்தி நான் என்னோட அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா எங்க கம்பெனிக்கும் லியோன் அம்மாவோட கம்பெனிக்கும் ஆகவே ஆகாது அதனால என்னோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல சோ நான் எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் தான் உன்னோட அண்ணன் கிட்ட நான் ஃப்ரெண்ட் ஆனேன் ஏன்னா லியோனை விட்டு நான் விலகி இருக்கும்போது அவன் தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தான் ஆனா நான் அவன் கூட அப்படி க்ளோஸா இருந்தது தான் அவனுக்கே பிரச்சனையா போயிடுச்சு லியானோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நான் பிரெக்னென்டா இருக்கிறத எப்படியாவது அபார்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போனேன் எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு மறுபடியும் வந்தேன் எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு இதுக்கப்புறம் நான் லியான் கூட பழகவே கூடாதுன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆனா உன்னால தான் மறுபடியும் மறுபடியும் அந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அவன் கூட ஒன்னா இருந்ததை பத்தியும் நீ தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க இதுக்கப்புறம் யார் என்ன நினைச்சாலும் சரி இந்த விஷயம் எல்லாத்தையுமே நானே என்னோட அப்பா கிட்ட தெரியப்படுத்த தான் போறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா இப்ப கட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நம்ம ஹேரா இருக்கும்போது அவகிட்ட வந்து நம்ம ஜே பேச ட்ரை பண்றா உன்னோட அப்பாவுக்கு நடந்த விஷயமே எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்காக வருத்தப்படுறா நீ சந்தோஷமா இரு உனக்கு நான் தானே எதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன்ன விஷயம் ஏதாவது என்கிட்ட சொல்றியா இதுக்கு முன்னாடி உனக்கு என்ன நடந்துச்சு நீ எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண அப்படின்ற மாதிரி உடனே சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லியோனா தான் போய் மீட் பண்றான் அப்போ அவங்ககிட்ட ஏன்டா உங்களை ஒருத்தங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரியாம கூடையாடா நீயும் அவளும் கிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசும்போது ஹே நீ எதை பத்தி பேசுற அந்த வீடியோவை நீயும் பாத்தியா என்ன உனக்கு யார் அனுப்புறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு யாரும் அனுப்பல இதை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் யாரு அடியாது அப்படின்னு கேட்கும்போது இவ்வளவு சொல்றா அது அந்த ஜேவோட தம்பி தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா நம்ம லியான ஆட்கள் எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு அந்த ஜேவோட தம்பியை போட்டு பொலந்து எடுத்துட்டு இருக்கான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா இவ்வளவு கேவலமான வேலையை பாத்துருப்ப அப்படின்ட்டு இப்படி எல்லாருமே போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாத்துறான் உடனே நம்ம லியான் கிட்டயும் கத்துறான் உனக்கு என்ன பைத்தி மாட பிடிச்சிருக்கு ஏன்டா தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் போய் நீ மாட்டிக்கிட்டே இருக்க உன்னை காப்பாத்துறதுக்காகவே ஜே அவளோட வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்காடா ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்கிறது நீ என்னடா என்னடா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்கும்போது தான் இவனும் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான் அதாவது நம்ம ஜே முக்கியமா லியானோட பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த ப்ரெக்னெண்ட்டாக கிளச்சிட்டு வந்திருப்பா அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் இன்னும் நிறைய விஷயத்தில் உன்னோட பேரை காப்பாற்றுறதுக்காக அவள் அவளோட வாழ்க்கையை அழைச்சிட்டு இருந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இப்போ தான் லியோனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது இல்லை இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹெரா தங்கியிருக்கால அந்த இடத்துல நம்ம ஜே வந்து அவளை மீட் பண்ணுறா உனக்கு என்ன வேணும் நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த நான் இவ்வளோ சின்ன இடத்துல தங்கியிருக்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னால் முடிஞ்ச ஈஸியாக ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவளோட அப்பா வேற கால் பண்ணி கேரா செல்லக்குட்டி நம்ம மறுபடியும் பழையபடி வாழ போகிறோம் உன் ஃப்ரெண்டு ஜேவோட அப்பா இருக்கார்ல அவர் நம்ம கம்பெனியோடு சேர்ந்து பிசினஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாருமா இதுக்கப்புறம் நம்ம நல்லா சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பார் இதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹேரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேவை திரும்பி பார்த்து இதுக்கு காரணம் நீ தானே நீ தானே என்னோட அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க உன் அப்பா கிட்ட பேசி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா நான் தான் பண்ணேன் ஏன்னா நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கா அப்போ நமக்கு அந்த ஃபிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க அதாவது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட அப்பா கிட்ட போய் சொல்லியிருப்பா இந்த மாதிரி நான் லியான பண்ணிட்டு இருக்கும் போது பிரெக்னென்டா இருந்தேன் அப்புறம் அதை கிடைக்கிறதுக்காக தான் வெளிநாட்டுக்கே போனேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்றா இதை கேட்டா அவளோட அப்பாவும் செம்மையா கோவப்படுறாரு உனக்கு என்ன பைத்தியமாடி மாடி பிடிச்சிருக்கு எப்படி இது எல்லாத்தையுமே இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்சிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்கும் போது என்ன உங்களுக்கு பிரச்சனை அதான் நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்ல அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கும் உங்களோட கம்பெனிக்கும் எந்த வித ப்ராப்ளமும் ஏற்படாது ஓகேவா நீங்க சொன்ன மாதிரி நான் வெளிநாட்டுக்கு போறேன் ஆனா நான் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் யாராவோட அப்பா கூட சேர்ந்து நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பா சோ இவ இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சதுனால தான் அவரும் அதை பண்ணிருப்பாரு சோ இந்த மாதிரி இவ ஹெரா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போது வழி இல்ல நம்ம லியோன பாக்குறா அப்ப அந்த நேரத்துல அவன் ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு செம்மையா கதறி கதறி அழுது பேசிட்டு இருக்கான் எப்படி நீ இந்த விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைக்கலாம் நீ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பா என்கிட்ட சொல்லாம இவ்வளவு இதுவும் எனக்காக நீ பண்ணிருக்க எப்படி உன்னால முடிஞ்சிச்சு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஒரு வார்த்தை நீ பிரெக்னென்டா இருந்தத பத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல போயும் போயும் எனக்காக தான் நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான் அவனால அழுகையே கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த லீடர் பையன் இருக்கான்ல அவன் வந்து நம்ம ஹீரோவோட அண்ணன் காங்க பத்தி நினைச்சு பாக்குறான் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க போல அதனால தான் அந்த காங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவன் இறந்து போனதுக்கு காரணமானவங்கள நம்ம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே சேகரிச்சு அவங்களுக்கு அனுப்பி ஒரு மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான் சோ அந்த வெறியில இப்பயும் பாத்தீங்கன்னா அவங்கள பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே நம்ம ஜேவும் அவனும் கிஸ் பண்ண வீடியோ இருக்கும்ல லியானோ சோ அந்த வீடியோவை வந்துட்டு இப்ப அப்படியே பப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அந்த நேரத்துல நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா தடுத்து அந்த போனையும் போட்டு உடச்சிடறான் உனக்கு ஏன்னா பைத்தி மாட பிடிச்சிருக்கு ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேய் உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு வச்சிருக்கு உன் அண்ணனை பண்ண கொலகாரங்கடா அவங்க எப்படி அவங்கள மனுஷி விட உனக்கு தோணுச்சு உனக்கு அந்த ஜேவ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்டா நீ அதனால தான் இந்த வேலை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க அவளை காப்பாத்துறதுக்காக தானே இதெல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோவும் எதுவுமே பேசல இப்ப கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம லியோன் பாத்தீங்கன்னா ஊஜினோட வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான் எல்லாத்துக்குமே காரணம் நான் தான்டா என்னால் ஜே வந்து அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஊஜினு ஒரு பிளாஷ் பேக் நினைச்சு பாக்குறான் அது என்னன்னா இப்பதான் நமக்கு ஒரு பெரிய உண்மையை தெரிய வருது ஆக்சுவலா நம்ம ஜே வந்து இதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிருப்பாள் நம்ம லியோனால பிரெக்னென்ட் ஆனது கெலஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அவ அப்படி அந்த பிரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வருத இவன் தான் போட்டோ எடுத்திருக்கான் அந்த போட்டோஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஜேவோட அப்பா கிட்ட கொடுத்து பிளாக் மெயில் கூட பண்ணிருக்கான் உங்களோட பொண்ணு பிரெக்னென்ட் ஆகி கெலஸ்ட் வந்திருக்கா அதுக்கு காரணம் கூட லியோன் தான் இந்த விஷயம் எல்லாம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கம்பெனி பேர் செம்மையா கெட்டு போயிரும் அப்படி நடக்க கூடாதுன்னா உங்களோட பொண்ணு கொரியாவுக்கு வந்த உடனே மறுபடியும் அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அவ திரும்ப கொரியாவுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிருப்பான் தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஜேவோட அப்பாவும் பாத்தீங்கன்னா அவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த வருங்கால கோபால் ஹஸ்பண்ட் கூட அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பாரு பட் இருந்தாலும் நம்ம ஜேவ் எப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஊஜின் ஏன் நினைச்சானே தெரியல அடுத்து நமக்கு ஒரு பேக் தான் காட்டுறாங்க அது என்னன்னா இந்த ஊஜின் இருக்கான்ல அவனோட பர்த்டே பார்ட்டி அப்பதான் நம்ம அண்ணன் காங் இறந்து போயிருப்பான் அப்போ அந்த பர்த்டே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் டீச்சர் கூட அஃபேர்ல இருந்து ஒரு மாதிரி அந்த நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து கிட்ட காங் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை வந்து எல்லாருமே புலி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த ஜெய்கிட்டே பேசிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னுட்டு அவங்களுக்கு எல்லாம் பயந்துட்டு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துருப்பான் பாத்துட்டு சமயம் ஷாக் ஆயிட்டான் என்ன டீச்சர் டீச்சர் நீங்க போய் இவன் கூட அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவனை புலி பண்றாங்கல்ல அதை பத்தியும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா இல்லைகளான விஷயத்தையும் நான் எப்படியாவது வெளியே போய் சொல்ல போறேன் அப்படின்ட்டு அப்படியே கதறிக்கிட்டே வெளியே போயிருப்பான் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜே வேற அழுதுகிட்டே லியோன் கிட்ட பேசிட்டு இருக்கா நீ எதுக்காக அவனோட ஆளுங்க எல்லாம் வச்சு அவனை புலி பண்ணிட்டு இருக்கா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா யார பத்தி பேசுறான் நம்ம காங்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா சோ இந்த விஷயத்துல இவ அழுது பேசுறத பாக்கும் நம்ம லியோனுக்கு மனசு கேட்கல ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அந்த காங்க புலி பண்ண கூடாது அவ்வளவுதானே அவன் கூட இருந்தது எனக்கு பிடிக்கல அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ண சொன்னேன் பட் இருந்தாலும் நான் அவங்க கிட்ட பேசி புல்லி பண்ண வேணாம்னு சொல்றேன் வா வா அழுவாத அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிருப்பான் சோ இவன் இப்படி பேசுறதை வச்சு பார்க்கும்போது நிஜமாவே நம்ம ஹீரோட அண்ணன் காங் இறந்து போனதுக்கும் இவனுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அண்ணன் காங் பாத்தீங்கன்னா அந்த லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டு இருந்திருப்பான்ல அந்த நேரத்தில் தான் அந்த டீச்சரும் பாத்தீங்கன்னா அவன் ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வந்திருப்பான் டே காங் இருடா ஒரு நிமிஷம் எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம காங்கும் அவனோட பிரதருக்கு கால் பண்ணி நான் எல்லாத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண தான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பான் இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த டீச்சர் வந்து அடிச்சு தூக்கிருப்பா நம்ம காங்க ஸோ அதனால தான் நம்ம காங்க இறந்து போயிருப்பான் பட் இருந்தாலும் இந்த டீச்சர் வந்து வேணும்னு அடிச்சு தூக்கல தெரியாம தான் அடிச்சு தூக்கிட்டா ஐயோ நான் தெரியாம அடிச்சதுனால இவன் இறந்துட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத்தோட காரை விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது அவன் செத்து போய் கிடப்பான் அப்போ லைன்ல இருந்த நம்ம ஹீரோவும் நான் என்ன சவுண்ட் கேட்டுச்சு என்ன சவுனுக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு உடனே கட் பண்ணிருப்பான் அப்போ இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா நம்ம காங்கோட போன் கீழே கிடக்கிறத பாக்குறா அதுல வந்துட்டு ஒரு ஒரு கேமரா தெரியுற வியூ தெரிஞ்சிட்டு என்னடா இது எங்க இந்த வியூ தெரியுது இந்த கேமராவில நானே தெரியிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுத்தி முத்தியும் பார்க்கறா எந்த இடத்துல கேமரா இருக்கு அப்படின்னு அப்போதான் அவள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பா அது என்னன்னா அவனோட பாக்கெட்ல இருக்கக்கூடிய பேனாவில் இருக்க கேமராவில இருந்து தான் இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருந்துருக்கு அப்படின்னு இதை பார்த்துட்டு இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா இது எப்படியாவது மறைக்கணும்னு நினைக்கிறா ஏன்னா நம்ம காங் வந்து இவங்களை தாண்டி தான் வந்திருப்பான் அப்படி வரும்போது அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் நம்மளை பத்தின எவிடன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவனோட ஃபோனையும் அப்புறம் அந்த பேனாவையும் எடுத்துகிட்டு போயிருப்பான் ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட்ல நம்ம காங் வந்து இறந்து போயிருந்திருக்கான் சோ இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே காட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணிட்டு பிரசென்ட்டை காட்டுறாங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கான் ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லீடர் பையன்கிட்ட நிறைய வீடியோ எவிடன்ஸ் இருக்கு இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பணக்கார பசங்களுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு தெரிய வந்திருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய நம்ம லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகுறாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த ஸ்கூலில் ட்ரக் அதுக்கப்புறம் வயலன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வீடியோவில் இருக்கிறதுலாம் ஃபேக் கண்டிப்பா நாங்க அந்த மாதிரிலாம் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கானுங்க அப்புறம் அந்த விசாரணை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த லியானோட ஃப்ரெண்டு ஜாக் இருக்கான்ல அவனாம் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருக்கான் ஹேண்டா உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன எங்களோட ஸ்டேட்டஸ் என்னடா இதுக்காக நீ வந்து எங்ககிட்ட மோதிட்டு இருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களுக்கு எதிரான எவிடென்ஸே நீ கொடுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மிரட்டிட்டு இருக்கும்போது நான் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்க கூடாதுன்னா நீ அதை பண்ணியிருக்க நீ பணக்காரனா இருந்தா இருந்து கூட ஆனால் அதுக்காக எதுக்கு எங்களை மாதிரியான ஏழைகளை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஏய் உனக்கு என்னடா வாய் ஓவரா போகுது அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் அடிக்க வரும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஜே அந்த இடத்துக்கு வந்துட்டா ஏய் அவனை விடுறா நம்ம எல்லாருமே தப்பு பண்ணாமையா இப்ப தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கோம் நம்ம பண்ண தப்புக்கு நமக்கு இதெல்லாம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான் சோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா மத்த எல்லாருக்குமே எதிரா இருக்கக்கூடிய அந்த வீடியோ எவிடன்ஸ் கொடுத்திருப்பான் ஆனா நம்ம ஜேவும் லியானும் கிஸ் பண்ணக்கூடிய அந்த வீடியோ மட்டும் இப்ப வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம இருக்கான் ஏன்னா அவனுக்கு நம்ம ஜே மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சோ தான் வேற வழி இல்லாம இப்ப வரைக்கும் அதை அவன் கொடுக்காம இருக்கான் இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஜே இருக்கா அவ போயிட்டு அந்த கிளாஸ் லீடர் பையனை போய் மீட் பண்றான் ஏண்டா எனக்கு நல்லா தெரியும் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீ தானே அவங்க கிட்ட கொடுத்தா அதனால தானே கஹாவும் அந்த வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் போலீஸ்ல கொடுத்துருக்கான் ஏன் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின் போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவனோட பிளானே கிடையாது இது எல்லாமே என்னோட பிளான் நான் தான் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ணலாம்னு இருந்தேன் ஆனா நீயோ லியானும் இருக்கக்கூடிய அந்த வீடியோவை மட்டும் இப்ப வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம இருக்கான் அந்த பைத்தியக்காரன் எதுக்காக தெரியுமா எல்லாமே உனக்காக என் பிளானே வந்து நாசம் பண்ணிட்டான் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற நாங்க அப்படி என்னடா உனக்கு பண்ணோம் எனக்கு ஒண்ணுமே நீங்க பண்ண கிடையாது தான் ஆனா இந்த ஸ்கூல்ல நீங்க பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல உங்களுக்காக மட்டுமே தான் இந்த ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்குது யாரை தூக்கி போட்டு அடிக்கணுமோ அவனை அடிப்பீங்க எவனை கொல்லணும்னு தோணுதோ அவனை கொல்லுவீங்க உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு ஆளே இல்லையா அதுக்காக தான் என்னோட ஃப்ரெண்டு காங் இறந்து போனதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சிட்டு இருந்தேன் அதுக்காக தான் நான் அந்த வீடியோஸை கூட உனக்கு அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் ஸோ இந்த லீடர் பையன் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான மோட்டிவ் இதுதான் போல இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம லியோன் போய் அவனோட அம்மாவை செம்மையா திட்டிட்டு இருக்கான் ஏன்னா அவனோட அம்மா வந்து ஸ்கூல்லேயே அவனை ஸ்பை பண்ணி பார்க்கறதுக்காக நிறைய ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல ஸோ அதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம லியானும் அவனோட அம்மா கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான் ஏமா என்னை எப்பவுமே ஒரு நாய்க்குட்டி குட்டியை பாத்துக்கிற மாதிரி இவ்வளவு பார்த்து பார்த்து பாத்துக்கிறீங்க நான் அப்படியே உங்களுக்கு பண்ண எனக்கு தேவையானது எல்லாமே ஒரு நிம்மதியான வாழ்க்கை தாமா ஆனா நீங்க ஏன் எப்பயுமே என்னோட கழுத்தை பிடிச்சி நிறுத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறீங்க எனக்கு சுத்தமா உங்களை பிடிக்கவே இல்ல அப்பாவை தூக்கி போட்ட மாதிரி என்னையும் சீக்கிரமா தூக்கி போட்டுருவீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கோவத்துல அவங்க அடிச்சிடுறாங்க உடனே இவனும் அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது இவங்க அப்படியே பிடிச்சி நிறுத்துறாங்க ஏண்டா புரிஞ்சுக்க மாட்டா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன் நீ மட்டும்தான்டா என் சொத்து எல்லாத்துக்குமே நீ வாரிசு அதனால நீ என்ன பண்ற எப்படி இருக்க அப்படின்றத விசாரிக்கிறது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க இவனுக்கும் அவனோட அம்மாவை அழுகிறத பார்க்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கு ஸோ அப்படியே அவங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டு இருக்கான் இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜே பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா என்ன மன்னிச்சிருடா என்ன மட்டும் கிடையாது லியான் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மன்னிச்சிரு ஏன்னா நாங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த விதமே அந்த மாதிரி தான் ஆனால் அது உங்களுக்கு பார்க்கும் ஒரு மாதிரி கொடுமை பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம் பட் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி நடந்துகிட்டதுனால தான் உன்னோட பிரதர் காங் இறந்தே போயிட்டான் ஸோ அதுக்கு காரணம் நாங்கள் எல்லாருமே தான் இங்கே எல்லாருமே மன்னிச்சிருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவ அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோவும் கேட்கிறான் நீ இதுக்கப்புறம் இங்க படிக்க மாட்டியா வெளிநாட்டுக்கு போக போறியா என்ன ஆமா நான் பண்ண தப்புக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அங்க தான் எனக்கு இதுக்கான பனிஷ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணா அன்னாயிருந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் தானே உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் உன் கூட இருக்கும் போதுலாம் உனக்கு ஏ மேல ஃபீலிங்ஸ் வந்ததே இல்லையா அப்படின்னு கேட்கறான் சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு சைலன்ட்டாக லவ் பண்ணிட்டு தான் இருப்பான் போல இப்போ அதை பத்தி தான் கேட்கறான் ஆனா அவ இல்ல எனக்கு ஒரு இடத்துல கூட இது தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறா அந்த ட்ராயர்ல இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவை பார்க்க போயிட்டு பார்க்காம வந்துப்பாள அந்த போட்டோ தான் இப்போ பார்க்குறா அது என்ன ஃபோட்டோனா ஒரு எக்ஸ்ரே ஃபோட்டோ தான் இவளோட பேபி இருந்திருக்கும்ல அதான் போய் கிளச்சிட்டு வந்திருப்பா அந்த பேபியோட எக்ஸ்ரே ரிப்போர்ட் தான் இது ஸோ அப்படியே ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டு இருக்கா என்னோட குழந்த தானே இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு நம்ம லியான ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த பேபி ஃபோட்டோவை காட்டுறான் இது நம்மளோட பேபி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் அப்போவே என்கிட்ட சொல்லியிருந்தினா நான் எல்லா விஷயத்தையும் என்னோட அம்மா கிட்ட சொல்லி எனக்கு கெட்ட பேர் கிடைச்சிருந்தா கூட நான் உன் கூட சேர்ந்து நல்லா வாழ்ந்திருப்பேன் நிறைய இந்த குழந்தையும் உயிரோடு இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு இவ்வளோ சரி சரி விடு இதுக்கப்புறம் நடக்க போறது எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்னுட்டு அந்த ஃபோட்டோ போயிட்டு தண்ணியில் தூக்கி போட்டுடுறான் ஏன்னா அது கையிலே இருந்துச்சுன்னா அதோட ஞாபகமாகவே இருக்கும்ல அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம காங்கோட கல்லறைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி மணிப்பு கேட்டுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் நீ இறந்து போனதுக்கு நாங்கள் காரணம் தான் எங்களை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்க பிரின்ஸ்பல் லேடி ஒரு வீடியோ ஃபுட்டேஜை அந்த டீச்சர் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க அது என்னன்னா அந்த டீச்சர் ஊஜின் கூட சேர்ந்து ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே ஊஜின் ரெக்கார்ட் பண்ணிருப்பான் அந்த வீடியோவை ஊஜின் போய் இவங்க கிட்ட கொடுத்துருக்கான் போல ஸோ அதான் இப்போ இந்த டீச்சர் கிட்ட காட்டி இங்க பாரு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கறதுலாம் வெளியே தெரிய வந்துச்சுன்னா உனக்கும் கேட்ட பேரு இந்த ஸ்கூலுக்கும் கேட்ட பேர் அதனால ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே இவ்வளவு செம்மையா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஊஜின் தான் நான் அவனை எவ்ளோ ரியலா லவ் பண்ணேன் ஆனா அவன் என்னவாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க நாலு பேருமே ஒன்ன வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹெரா இருக்கால்ல அவள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா என்னதான் எனக்கு ஜே மேல அடிக்கடி கோவம்லாம் வந்தா கூட அவள் இப்போ வெளிநாட்டுக்கு நம்மளை விட்டு போறத நினைச்சா ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பண்ணி பேசும்போது நம்ம ஊஜின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம பொசுகுன்னு வெளிய வேற எந்திரிச்சு போயிடறான் ஹெராவுக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது ஏய் ஹெரா உனக்கு என்னடி பிரச்சனை நீ அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா ஜே வந்து இங்க இருக்க கூடாது அவன் எங்கயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இப்போ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒன்னே அவளும் ஏண்டா ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ஆயிரம் சண்டை நடக்க தானா செய்யும் இன்னைக்கு அவ தேவையில்லைன்னு தோணும் அப்புறம் நாளைக்கே நாங்கள் ஒன்று சேர்ந்துப்போம் இத பத்தி நீ ஏன்டா பெருசா எடுத்துக்கிற அப்படின் போது அவனும் சொல்றான் அட லூசு உன்னால நான் போயிட்டு ஜேவோட அப்பாவை பிளாக் மெயில் பண்ண பிளாக் மெயில் பண்ணியா எப்படி எதை வச்சு அவ ஃபர்ஸ்ட் வெளிநாட்டுக்கு போனால அது எதுக்குன்னு தெரியுமா அவளும் லியானும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தப்போ அவ பிரெக்னென்ட் ஆயிருக்கா அதை கிளைக்கிறதுக்காக தான் அவள் வெளிநாட்டுக்கே போனான் அப்போ ஒரு பிரெக்னன்சி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வருதா நான் போட்டோ எடுத்து அந்த போட்டோவை ஜேவோட அப்பா கிட்டே காட்டி ஒழுங்கா அவளை மறுபடியும் வெளிநாட்டுக்கே போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் எதுக்காகனா அவ உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக தான் ஆனா இப்போ என்னன்னா நீ மாத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது டே ஏன்டா இவ்வளவு பெரிய வேலை பண்ண உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெராவும் திட்டிட்டு இருக்கான் சோ ஆக்சுவலா நம்ம ஊஜின் எதுக்காக இதெல்லாம் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு நம்ம ஹெராவை பிடிக்கும் போல அதனால தான் அவளுக்கு பிடிக்காத நம்ம ஜேவா வந்துட்டு எப்படியாவது இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இவ்வளோ வேலை எல்லாத்தையுமே பார்த்துருக்கான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காருதா அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போற டீச்சரும் பாக்குறாங்க உடனே ஒரு கார் எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ரெண்டு பேரும் இடிக்கிற மாதிரி போறா அதுக்கப்புறம் இறங்கி நம்ம ஊஜன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தானே நீ தானே நீங்க இருந்து வெளியே அனுப்பியிருக்க இப்போ உன்னால நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்த விஷயம் வேற எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் யாருக்கும் தெரியாது நான் பாத்துக்கிறேன் நீ ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் இவனும் உடனே கோவத்தோட அங்கிருந்து போயிடுறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க நம்ம ஊஜன் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் சரி ஓகே ஓகே நம்ம போய் இதை சொல்லிடலாம் அப்படின்ட்டு நேராக நம்ம அப்படின்னு மீட் பண்ணுறான் மீட் பண்ணிட்டு அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் என்னென்னலாம் எல்லாத்தையுமே சொல்லி அந்த 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 பெண்ணையும் கொடுக்குறான் கொடுக்குறான் அதான் நம்ம நம்ம டீச்சர் எடுத்திருப்பாள்ல பேனாவில் கேமரா அப்படின்ற விஷயம் இவனுக்கும் மொபைலில் போட்டு பார்க்கும்போது அதில் நிறைய ஸோ பேனாவை இப்போ ஜே கிட்ட அதுக்கப்புறம் நம்ம 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 ஜே வந்து அதை ஹீரோ ஹீரோ ஆனால் தான் பயங்கரமான ஆளாச்சு அதை டேரெக்டாக கிட்ட ஸோ அந்த வீடியோவில் நம்ம ஹீரோட தெளிவாக இருக்கும் அது வந்து அந்த டீச்சர் தான் so the police கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸும் அது எல்லாத்தையுமே பாக்குறாங்க அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்க அதாவது ஸ்டார்டிங்ல நாம ஜே கிட்ட பேசனது அதுக்கு நம்ம லியானோட फ्रेंड्स எல்லாருமே சேர்ந்து அவன புல்லி பண்ணது அதுக்கு அவங்களுக்கு பயந்து அவன் வெளிய ஓடிட்ட வந்தது அப்புறம் அந்த நேரத்துல அந்த டீச்சரை பாத்தது அப்புறம் அவங்க விடாம இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அவனை விட்டு ஏத்துனது இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு சோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம காங் இறந்து போனதுக்கு காரணமான எல்லாருமே போலீஸ்காரங்க காரங்க அரெஸ்ட் பண்றாங்க நம்ம லியானோட फ्रेंड्स அந்த ஜாக் அதுக்கு அப்புறமேட் முக்கியமா அந்த டீச்சர் அவங்க அப்படியே தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லி பார்க்கறாங்க பட் இருந்தாலும் அவங்களையும் கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோக்கெல்லாம் செம்ம காண்டா இருக்குது உனக்கு இது தேவை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இந்த அளவுக்கு எல்லா பிரச்சனையும் நடக்க விட்டு அந்த பிரின்ஸ்பல் லேடி இருக்காங்கல்ல அவங்களே ஒரு மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க அவங்க என்னன்னா அசால்ட்டா சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா லியானோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்கூலுக்கே ஒரு ஓனர் மாதிரி ஸோ அவங்க வந்து இந்த பிரின்ஸ்பல வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஏன்னா இவங்களால தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பழி போட்டு இவங்களோட பையனை எப்படியோ காப்பாத்திட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ்பல் லேடியோ அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் எங்களோட பையன் இருக்கான்ல அவன் அப்படியே உள்ள வரான் எனக்கு இப்பதாம சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்கூல்ல அந்த பணக்காரங்க பண்ற அசிங்கமான வேலை எல்லாத்தையுமே நீங்க மறைச்சிட்டு இருந்தீங்கல்ல அதை இதுக்கப்புறம் நீங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க இங்க இருந்து போங்க அதான் உங்களுக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றான் சோ ஆக்சுவலா இவனுக்கும் அதான் வேணும் போல இவனோட அம்மா அந்த பணக்காரங்க பண்ற தப்பு எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்கிறது இவனுக்கு பிடிக்கல அதுக்காக தான் இப்போ இவங்க வெளியே போறத சந்தோஷமா நினைக்கிறான் அது மட்டும் இல்லாம நம்ம லியானும் ஜின்னும் ஒன்னா இருந்த அந்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சு போல அதனால நியூஸ்லாம் இதை பத்தி தான் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க சோ அதை எப்படியாவது சீக்கிரமா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானோட அம்மாவும் ஜேவோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஸ்கூல்ல இருக்க நம்ம லியான் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான் என்ன மன்னிச்சிருடா எனக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு உன்னோட பிரதர் இறந்து போனதுக்கு ஏதோ ஒரு வகையில நானும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னோட மன்னிப்பு தூக்கி குப்பையில போடுறா இப்போ நீ என்கிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் என்னோட அண்ணன் மறுபடியும் என்கிட்ட வரப்போறது கிடையாது உன்னோட மன்னிப்பை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அவன் இறந்து போனது நினைச்சு நீ காலம் முழுக்க கில்ட்டாவே ஃபீல் பண்ணு அதான் உனக்கான கரெக்டான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த காங்க வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்து அந்த விசாரணை நடக்கிற இடத்துக்கு நம்ம லியோனே வந்துட்டான் நானும் அவங்கள ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம லியோன் வந்து இப்போ திருந்திட்டான் நம்ம ஹீரோ அவனை மன்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு ஏத்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவனா வந்து சரண அடைஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஹெரா பா பாத்தீங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா அவளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஊஜின் மேல வளர்க்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஊஜின் நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படின்றது இப்பதான் அவளுக்கே தெரிய வந்துச்சு அதனால தான் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டு ஜெய இருக்கால அவளையும் விட்டு பிரிய முடியாம அப்படியே ஒரு மாதிரி அங்க இருந்து போறா பாத்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள அஹ் எல்லாம் பண்றா அதுக்கப்புறம் போக போற கடைசி நேரத்தில் நம்ம லியான் கூட சேர்ந்து ஜே வந்து எல்லாம் ஓட்டி செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஜேவுக்கு சில ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் வாங்கி கொடுத்துருப்பான் அந்த ஃபுட் எல்லாத்தையுமே இப்போ நம்ம லியானுக்கும் வாங்கி கொடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான் அதுக்கப்புறமேட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்க நம்ம ஜே என்ன சொல்றானா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் வர வரைக்கும் நீ எனக்காக காத்துரு நான் கண்டிப்பா அவனை வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது அவனும் சரி ஓகே நான் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் அது ரொம்பவே கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏங்கி அவளை ஹக் பண்ணிட்டு இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்துட்டு எல்லாரோட லைஃப்பும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்குது இப்போலாம் ஃபர்ஸ்ட் மாதிரி புள்ளிலாம் எங்கேயுமே நடக்கிறது கிடையாது எல்லாருமே அவங்க அவங்க வேலையை அழகாக பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணக்காரன் ஏழை அப்படின்ற ஒரு ஏற்றத்தாழ்வும் இப்போ அந்த ஸ்கூலில் இல்லை நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் நல்லா படிச்சிட்டு இருக்கான் அப்போ ஒரு டைம் நம்ம ஹெரா இருக்கால அவள் வந்து கேட்குறா உனக்கு ஜே போனது நினச்சி வருத்தம் இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான் அது என்னன்னா நம்ம ஜே லாஸ்ட்டாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் அப்படியே ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிருப்பான் எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்காம எப்படி இருக்க போகிறேன்னு தெரில ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ போய் பார்த்துருந்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப அக்கறையாக பேசிகிட்டு இருக்கான் அழுதுகிட்டே அவளுக்கும் அப்போ தான் புரியுது இவன் நம்ம மேலே ரொம்பவே ஃபீலிங்ஸ் வச்சிருப்பான் போல அப்படின்ட்டு பட் இருந்தாலும் இவளுக்கு லியோனை தானே பிடிக்கும் அதனால சரி ஓகே நீயும் பார்த்துருந்துக்கோடா நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிருப்பான் ஸோ இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே வெளிநாட்டில் இருந்திருப்பாள்ல அப்போ அந்த இடத்துல அவளோட அம்மாவை போய் மீட் பண்ணுறா ஸோ ஆக்சுவலாக இவளோட அப்பா பார்த்தீங்கன்னா இவளோட அம்மாவை துரத்தி விட்டுருப்பாரு ஏன்னா அவங்க வந்து வேற யாரோ ஒருத்தங்க கூட அஃபேர்ல இருந்திருப்பாங்க போல தான் துரத்தி விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ஜேவோட லவ் மேட்டர் தெரிஞ்சப்ப கூட அவளோட அப்பா இந்த மாதிரி தான் அடிக்கடி அவங்க ஒய்ஃபை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க நீயும் உங்க அம்மா மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நம்ம ஜேவுக்கு அவளோட அம்மாவும் ரொம்ப பிடிக்கும் போல அதனால அவங்க இப்போ ஸ்டே பண்ணிருக்க அந்த இடத்துக்கு வந்து அவங்கள பார்த்து ஒரு மாதிரி சந்தோஷப்படுறா சோ இதோடய இந்த டிராமாவும் முடியுது நிறைய பேருக்கு இந்த டிராமாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் பிடிக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த டிராமாவுக்கும் ரொம்பவே ரேட்டிங் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க பர்சனலா என்கிட்ட நீங்க இதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டிராமா தான் பட் இருந்தாலும் இந்த ட்ராமாவுக்கு இவங்க கொடுத்த இந்த பட்ஜெட் அதுக்கப்புறம் அந்த கேஸ்ட் இது எல்லாமே கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஆவரேஜா கொடுத்திருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் இவங்க என்னமோ பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பயங்கர பட்ஜெட்லாம் போட்டு பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த டிராமாவுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் ஓவராலா இது வந்து ஓரளவுக்கு நல்ல டிராமா தான் சோ மறுபடியும் நான் அவங்களா அடுத்த ஒரு நல்ல டிராமாவில பாக்குறேன் பாய்